தேசம் முழுவதிலும் பார்ப்பீர்களானால் கிட்டத்தட்ட 2.5 வருஷத்திற்கு மேலாக ஏற்ற தாழ்வுகளும் இருளும் பகலும் மாறி மாறி வருவதை நம்மால் அறிய முடிகிறது. ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை 2020 ஆரம்பித்து 2021 தீவிரமாய் அது பயணப்பட்டு 2022 அது கொஞ்சமாய் பின்தொடர ஆரம்பித்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் உலகம் தழுவினதாக வெகுவாக தீவிரமாக உருவாக ஆரம்பித்திருப்பது கடைசி காலத்தில் கர்த்தர் வரும் என்று சொன்ன நாட்களின் அறிகுறியாகவே காணப்படுகிறது. இந்த 2020 பிறகு பார்த்திங்கன்னா உலகம் தழுவின பிரச்சனைகள், இந்தியாவில் மாத்திரம் இல்லை உலகம் முழுவதும் பல்வேறு விதமான பிரச்சனைகள், வெறும் கொள்ளை நோய் மாத்திரம் இல்லை, இந்த கொள்ளை நோயை ஆரம்பமாக வைத்து அதை தொடர்ந்து வந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் மனுக்குலம் முழுவதையும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் பெரிய வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்பட்ட அமெரிக்கா, பிரான்ஸு, ரஷ்யா, ஸ்பெயின் போன்ற தேசங்களில் கூட இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு கொரோனாவினாலையும் அதை ஒட்டி உண்டான பல்வேறு விதமான பிரச்சனையினாலையும் நிறைய பிரச்சனைகள் பாதிப்புகள் உண்டாயிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரவேல் தேசத்தில் உண்டான பிரச்சனைகள் சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு நல்லா தெரியும் இஸ்ரவேல் தேசம் வெளி தேசத்தார் பல்வேறு விதமான சுற்றுலா பயணிகள் அவர்களுடைய வருகையை வச்சு தான் அதனுடைய எக்கனாமி இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது. ஆனால் இந்த முறை இந்த 2.5 வருஷமாக இஸ்ரவேலுக்குள்ள யாரும் சுலபமாய் உள்ளே நுழைய முடியவில்லை. சுற்றுலா பிரயாணிகளுடைய வருகை வெகுவாக குறைந்து விட்டது. அந்த தேசத்தில் கூட பல்வேறு விதமான பிரச்சனைகளை பல பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகிறார்கள். இந்தியாவுடைய நிலைமை நம்ம சொல்லவே வேண்டாம். கொரோனா காலம் வர்றதுக்கு முன்னாலேயே நம்முடைய இந்திய பொருளாதாரம் அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்க ஆரம்பித்தது. அது பின்தொடர்ந்து இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு இனி மறுபடியும் ஒரு நல்ல காலம் வருமா என்று கூட நினைக்க தோன்றக்கூடாதபடிக்கு மிக கடுமையான பொருளாதார வீழ்ச்சி இந்திய தேசத்தில் உண்டாயிருக்கு. லட்சக்கணக்கான ஏராளமான ஜனங்கள் தாங்கள் பார்த்து வந்த வேலையை இழந்திருக்கிறாங்க. பல தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்திய தேசத்துக்கு சொந்தமான பல நிறுவனங்கள் அது பிரைவேட்டுக்கு விற்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடியும் வறுமையும் கடுமையான பற்றாக்குறை உண்டாவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இது இந்தியாவில் மாத்திரல்ல, எல்லா தேசங்களிலும் இதே போன்ற பல்வேறு விதமான சூழ்நிலைகள் இருக்கிற பார்க்குறோம். இலங்கை தேசத்தினுடைய பிரச்சனை இன்னும் கொடுமையானது. இலங்கையினுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்குள்ளே போக ஆரம்பித்து விட்டது. இலங்கை தேசம் பல்வேறு தேசங்களோட அமைப்புகளோட அவர்கள் வாங்கின அந்த கடன் தொகை வட்டியை கட்ட முடியாமல் அந்த தேசத்துள் விலைவாசி ஏற்றம் உண்டாகி சாதாரண மனிதர்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய இக்கட்டை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் யானை விலை, குதிரை விலைன்னு சொல்லுவாங்க, அந்த அளவிற்கு விலை வைத்து விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கிற சாதாரண ஜனங்களுடைய வாழ்க்கை முறை, அவருடைய வாழ்க்கை அமைப்பு, வாழ்வாதாரம் வெகுவாக பாதிப்படைந்திருக்கிறது. இது மாதிரியே தொடர்ந்து போய்கொண்டே இருந்தால் இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என்பது இன்றைக்கு உலகம் முழுவதிலும் ஒரு கலக்கத்தையும் அச்சத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறது. உலகத்தார் அநேகருடைய வாழ்க்கை கலாச்சாரம் 2020 பிறகு வேறு விதமாக மாறியிருக்கிறது. இதுவரைக்கும் ஆஃபீஸில் போய் வேலை செஞ்சவங்க வீட்டிலேருந்தே வேலை செய்கிறாங்க, மார்க்கெட்டில் போய் பொருள் வாங்கினவங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங்கை இப்போ பழக ஆரம்பித்து வீட்டிலிருந்தே பொருள்களை வாங்கி கொள்ளுகிறார்கள். வீட்டிலிருந்தே எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகிற மாதிரியான சூழ்நிலைகளை இன்றைக்கு ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டாந்துருக்கிறாங்க. ஏன் ஆராதனை நீங்கள் எடுத்துக்கங்களேன், சர்ச்சு சர்வீஸ் கூட இன்றைக்கி வீட்டிலிருந்தே நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சில சபைகளை ராப்போஜன சர்வீஸ் கூட வீட்டிலிருந்தே ஆசரிக்கிற மாதிரி சில வசதிகளை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் தங்களுடைய வீட்டிலிருந்தே கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இதுவரைக்கும் சரித்திரத்தில் நம்ம சந்தித்தறியாத காரியங்கள். புராண காலங்களில் கூட ஒரு குருகுல வாசம் என்று சொல்லி குரு இருக்கிற இடத்துல தான் கொண்டு போய் மாணவர்களை அங்கே சேர்ப்பாங்க. அது ராஜா வீட்டு பிள்ளையானாலும் சரி, ராஜகுமாரர்கள் போய் அந்த ஆசிரமத்தில் அல்லது அந்த குருவிற்கு கீழே குருகுலத்தில் தான் கல்வி கற்க வேண்டும்.
அவ்வளோ வருடங்களாக காலங்களாக இருந்த நடைமுறையெல்லாம் மாறி இன்றைக்கி ஆன்லைன் கலாச்சாரம் வந்திருக்கிறது. இந்த கலாச்சாரங்கள் புது விதமான கலாச்சாரம் இன்றைக்கு உலகம் முழுவதும் நிரப்பி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கொடிய காரியங்கள், இந்திய தேசத்தை குறித்த காரியங்களை கவனித்து பார்த்தா இன்னும் நமக்கு அச்சத்தை உண்டு பண்ணுகிறது. மதத்தின் பேரால் பிரிவினைகள், ஜாதியின் பேரால் பல குழப்பங்கள், தேர்தல் வந்தால் கலவரம், மத துவேஷத்தை மனிதர்களுடைய இருதயத்துக்குள்ளே விதைத்து வைத்து சமாதானமாக வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் இந்த வேலை இழப்பு, ஒரு பக்கம் வியாதிகள், கொள்ளை நோய், இயற்கையினுடைய சீற்றங்கள், இதெல்லாம் வந்து தேசத்தை அணு அணுவாய் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது. சமாதானமாக இருந்த நாட்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்கும், அதுக்குள்ளே அடுத்து ஒரு பிரச்சனை வந்துவிடும். போன நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளம், எங்கே பார்த்தாலும் காற்றினால் உண்டான சேதம், பல இடங்களில் தண்ணீர்னால் உண்டான சேதம், இதெல்லாம் சந்தித்து மீண்டு வந்தோம். அடுத்து ஒரு கொரோனா வைரஸ் பரவுவதாக வெகு தீவிரமாக, அது காட்டுத்தீ போல பரவுவதாக செய்தி வந்து சில நாட்கள் நம்முடைய வாழ்க்கை முடக்கப்பட்டது. நல்ல வேளை இந்த வைரஸ் கிருமியினுடைய வேகம் அல்லது இந்த வைரஸ் கிருமி மனிதர்களை அழிக்கும் அந்த தன்மை வெகு குறைவாக இருந்ததுனால வந்த வேகத்திலே கொஞ்சம் முடங்கி இருப்பது போல அது தோன்றுகிறது. அடுத்து என்ன வருமோ என்கிற அச்சம் நம்முடைய மனதில் இருக்கிறது. கொஞ்சம் ஒரு சமாதானமான நாட்கள் வந்தால் அது எவ்வளவு நாள் நீடிக்குமோ என்கிற ஒரு சந்தேகம்தான் எல்லாருடைய மனசில் இருக்குது. ஏன்னா அது அப்படி தான் இருக்குது, கொஞ்ச நாள் இருக்குது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடுங்கிறாங்க, ஊரடங்குங்கிறாங்க, வெளியே வரக்கூடாதுங்கிறாங்க, வாழ்க்கையை முடக்கிறாங்க, மறுபடியும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். ஏன் இப்படி அலையலையாக இந்த துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது? இதெல்லாவற்றுக்கு நடுவில் தேவனுடைய ஜனங்கள் வெகுவாக ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு மாற்றம். சபைகளில் சபை நடத்த முடியாமல் போனதுனால இந்தியாவை பொறுத்தளவில் சபைக்கு எதிராக நடக்கிற பல்வேறு விதமான உபத்திரவங்கள், சபையை குறிவச்சு அட்டாக் பண்ணுறது, தாக்குறது, நெருப்பு வைக்கிறது, போதகர்களை கடத்தி கொண்டு போவது, மிரட்டுவது, கொலை செய்வது போன்றது இந்தியாவில் வெகு தீவிரமாக வியாபித்து கொண்டு வருகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தவுடனே தேவனுடைய பிள்ளைகள் அதிக அதிகமாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகளுடைய ஆரம்பம் முதற்கொண்டே அதற்கு முன்னாலிருந்தே நிறைய ஜெபம் பண்ணுறாங்க. திறப்பிலே நின்று ஜெபம், உபவாச ஜெபம், முழு இரவு ஜெபம், அப்புறம் தனி நபர் ஜெபம், ஜெபக்குழுக்களின் ஜெபம் என்று ஏராளமாக ஜெபம் பண்ணிகிட்டே வர்றோம். ஆனாலும் நாம் ஒரு பக்கம் ஜெபித்து கொண்டே இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இந்த பிரச்சனைகள் அப்படியே தான் வளர்ந்து கொண்டு வருகிறது. இது நம்முடைய மனதில் ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறது. ஒரு பிரச்சனை தீவிரமாய் வரும்போது, தேசம் தழுவினதாக வரும்போது, ஒரு தீவினையின் காலம் வரும்பொழுது அதற்கு ஜெபம் ஒன்று மாத்திரமே மாற்றா, அல்லது ஜெபித்தால் மட்டும் போதுமா, அல்லது வேறு ஏதாவது இருக்குதா? ஒருவேளை ஜெபத்தை நம்ம செய்ய வேண்டிய முறையிலே செய்யாமல் தவறான அணுகுமுறையிலே நம்ம செய்கிறோமா, அல்லது ஒரு சார்பாக ஜெபத்தை மாத்திரமே சார்ந்திருக்கிறோமா, வேறு ஏதாவது காரியங்கள் இருக்கிறதா என்ற சந்தேகம் நம்முடைய மனதிலே எழும்ப ஆரம்பிக்குது. ஜெபத்துக்கு பஞ்சமா சொல்லுங்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்னால் சபைகளில் ஜெபத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. ஜெபங்களெல்லாம் எழுதி வச்சு படித்தாங்க, சுருக்க ஜெபங்களாக ஜெபித்தாங்க, ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் இந்தந்த அளவில் ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபித்தார்கள். நம்முடைய ஜெபங்கள் எந்திரத்தனமாக இருந்தது. அதெல்லாம் மாற்றி இப்போ சமீப காலத்தில் ஜெபத்தின் மேலே ஒரு ஆர்வம் உண்டாயிருக்கிறது, ஜெப அலை உண்டாயிருக்கிறது. பாரம்பரிய சபைகளில் கூட மணிக்கணக்காக முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறாங்க, முழு இரவு ஜெபங்கள் நடத்தப்படுகின்றன, உபவாச ஜெபங்கள் நடத்தப்படுகின்றன, ஜெபம் அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் பிரச்சனையும் அதற்கு அதிகமாகவே சென்று கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஜெபம் இன்றைக்கி நம்முடைய மனதில் உண்டான ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு தீமையின் நாட்கள் வரும்பொழுது, ஒரு பிரச்சனை நாம் எதிர்கொள்ளும்போது வெறும் ஜெபம் அதோடு போதுமா, அதை தாண்டி வேறனும் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இந்த செய்தியை நான் உங்கள் நடுவில் சொல்லும்போது நீங்கள் சில காரியங்களை வேறு மாதிரி, அதாவது தப்பாக அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது. நான் ஜெபத்தை நம்புகிறவன், ஜெபத்தின் மேலே விசுவாசம் கொண்டிருக்கிறவன், பல மணி நேரங்கள் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கிறவன். ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு காரியம், இப்போ நான் சமீபத்தில் கற்றுக்கொண்ட ஒரு காரியம்,
எல்லா பிரச்சனைக்கும் ஜெபம் மாத்திரமே ஒரு தீர்வு அல்ல என்பது தான். இப்போ பாருங்கள், ஒரு வண்டி இருக்குது, ஒரு காரு. கார் ஓடுறதுக்கு பெட்ரோல் தேவை, ஓகேயா? பெட்ரோல் நமக்கு தேவை. ஆனால் வெறும் பெட்ரோல் மாத்திரம் ஒரு காரை ஓட வைத்து விடாது. பெட்ரோல் இல்லாவிட்டால் அந்த வண்டி ஓடாது. ஆனால் பெட்ரோல் மாத்திரமே இருந்து விட்டாலும் அந்த வண்டி ஓடாது. அந்த வண்டி ஓடுறதுக்கு பல பார்ட்ஸு அதுக்குள்ளே இருந்து இயங்க வேண்டும். அதெல்லாம் சமச்சீராக சரியாக இயங்க வேண்டும். அதெல்லாவற்றையும் இயக்குகிற ஒரு சக்தியாக இந்த பெட்ரோல் என்பது உதவி செய்கிறது. ஜெபமும் அதே மாதிரி தான். நாம் செய்வதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்களை செய்ய வைப்பதற்கு ஒரு பெட்ரோல் எப்படி ஒரு உந்து சக்தியை நமக்குள்ளே உருவாக்குகிறதோ, இந்த ஜெபம் அப்படி ஒரு சக்தியை உருவாக்குது. நாம் என்ன செய்கிறோன்னா, வெறும் ஜெபம் செய்வதோடு நம்முடைய நேரத்தை நிறுத்தி கொள்ளுகிறோம். அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா, இவ்வளவு ஜெபம் பண்ணியும், மணிக்கணக்காக ஜெபம் பண்ணியும், பல நாட்கள் விழுந்து கிடந்து உபவாசித்து ஜெபம் பண்ணியும், ஏற்ற காரியங்களை, ஏற்ற விளைச்சல்களை, விளைவுகளை நம்மால் அடைய முடியாமல் போகிறது. வெறும் ஜெபம் மாத்திரமல்ல, அந்த ஜெபத்திற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய சில கிரியைகள் இருக்கிறது, அதையும் சேர்த்து நம்ம செய்யணும். வெறும் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி வீட்டுக்குள்ளே போய் கதவடைத்து கொண்டு மணிக்கணக்காக அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறதுனால உங்களால் எந்த பிரச்சனையும் மாற்றிவிட முடியாது. நம்ம ஜெபம் பண்ணணும், ஜெபத்திலே கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அந்த வல்லமையை எடுத்து பயன்படுத்தி என்ன செய்யணுமோ அந்த கிரியையை நம்ம செய்யணும். அதை செய்யாமல் சோம்பேறித்தனமாக ஜெபத்திலேயே உட்கார்ந்து கொண்டு காரியங்கள் தன்னால் நடந்துவிடும் அல்லது கர்த்தர் தானே நடத்தி விடுவார் என்று நினைப்பது மதியீனமான செயலாக படுகிறது. ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். தேசத்திற்காக ஜெபம் பண்ணுறோம். நம்ம தேசத்துக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், ஆண்டவரே இந்தியாவை சந்தியும், ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டை சந்தியும், ஆண்டவரே எங்கள் கிராமத்தை சந்தியும், ஆண்டவரே எங்கள் சபையை சந்தியும் என்று மணிக்கணக்காக உட்காந்து ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் என்ன நினைப்பார் யோசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுவார், இந்தியாவை சந்திக்கிறதுக்கும் தமிழ்நாட்டை சந்திக்கிறதுக்கும் உன் கிராமத்தை சந்திக்கிறதுக்கும் தான் உன்னை எழுப்பி இருக்கிறேன். நீ உட்கார்ந்து கொண்டு என்னை அனுப்ப பார்க்கிறாய். நீங்கள் போய் சந்திங்க, நீங்கள் போய் சந்திங்க. யாருப்பா சந்திக்கணும்? நீ தான் சந்திக்கணும். நீ சந்திக்கிறதுக்கு தான் நான் உன்னை எழுப்பி இருக்கிறேன். நீ என் பாதத்தில் ஜெபிக்கும்போது நீ அதை சந்திப்பதற்குண்டான வாசலை திறப்பேன், அதற்குண்டான சூழ்நிலைகளை உருவாக்குவேன், உன்னை அவைகளை சந்திக்கத்தக்கதாக வரத்தினாலும் வல்லமையினாலும் உயிரூட்டுவேன், பலப்படுத்துவேன். ஆனால் நீ தானே போய் சந்திக்கணும். நீ கதவை அடைத்து கொண்டு என்னை சந்திக்க சொல்லி கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் நினைப்பார். நீங்கள் நல்ல ஒரு காரியத்தை, ஜெபம் என்றால் என்ன என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்பது நாம் கர்த்தருக்கென்று கிரியை செய்வதற்கான பலத்தை கொடுக்கிறது. அந்த பலத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்கென்று கிரியை செய்ய புறப்படணும். வெறும் அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளேயே முடங்கி கொண்டிருந்து விடக்கூடாது. சபை என்பது அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளேயே ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என்று முடங்கி இருந்து கொண்டு வெளியே செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் மறந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது. சமீப காலமாக ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என்ற பெரிய குழுக்கள் எல்லாம் எழும்பி எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் கதவடைத்து கொண்டு பல மணி நேரங்கள் மன்றாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். வீதி வெறிச்சோடி கிடக்கிறது. தேவனுடைய ஊழியக்காருடைய கால்கள் அங்கே இல்லை, சுவிசேஷனுடைய பாதங்கள் அங்கே நிற்கலை, வீதி வெறிச்சோடி இருக்கிறது. சாத்தான் பார்த்தான், சரி கர்த்தருடைய பிள்ளைகளெல்லாம் உள்ளே போயிட்டான் வீட்டுக்குள்ளே, நாம் இப்போ வீதியில் இறங்கலாம் என்று சொல்லி அவன் இன்னைக்கு வீதியில் இறங்கினதுக்கு காரணமே நம்ம வீட்டுக்குள்ளேயே ஜெபம் என்ற பெயரில் நாம் நம்மை முடக்கி கொண்டது தான். ஜெபம் அவசியம் இல்லை என்று நான் சொல்லலை. ஜெபம் அவசியம், ஆனால் ஜெபம் மாத்திரமல்ல. அந்த ஜெபம் உங்களை கர்த்தருக்கென்று கிரியை செய்வதற்கு ஒரு கிரியா ஊக்கியாக பின்னால் இருந்து ஒரு உந்து சக்தியாக உங்களுக்குள்ளே இருந்து இயங்குகிறது. ஜெபத்தில் அந்த வல்லமை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நம்ம வெளியே போய் கிரியை செய்கிறோம். அவைகள் ரெண்டையும் நம்ம சேர்த்து செய்யணும். சமீப காலத்தில் பாருங்கள், ஜெபத்தை குறித்து அதிகமாய் பேசினதுனால, ஜெபம் முக்கியம் என்று நம்ம சொன்னதுனால அநேகர் தாங்கள் செய்து கொண்டிருந்த ஊழியத்தெல்லாம் நிறுத்திவிட்டு, சபையில் கூட தாங்கள் செய்ய வேண்டிய கிரியைகளெல்லாம் கூட நிறுத்திவிட்டு ஜெபம் ஜெபம் என்று ஒரு சார்பாக கடந்து போய்விட்டார்கள்.
ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஜெபத்தை மையப்படுத்தியே நிறைய பேசுனாங்க என்று கேட்டால், அந்த நேரத்தில் ஜெபத்தை குறித்து விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. அதனால் ஜெபத்தை குறித்து அதிகமாக பேசுனாங்க. ஆனால் ஜெபம் மாத்திரம்தான் நமக்கு முக்கியமானது, ஜெபம் தவிர வேறு ஒன்றுமே தேவையில்லை என்று அதற்கு அர்த்தம் அல்ல. சில சமயத்தில் ஒரு வியாதி நமக்கு வந்துருச்சுன்னா சில குறிப்பிட்ட உணவை உண்ணும்படிக்கு, சில காரியங்களை நம்ம செய்யும்படிக்கு, அதை தொடர்ச்சியாக செய்யும்படிக்கு நம்மை வற்புறுத்துவாங்க, மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் அது மாத்திரமல்ல, அது அந்த நேரத்தில் எது குறையுதோ அதை அதிகப்படுத்துவதற்காக, எந்த இடத்துல ஒரு பற்றாக்குறை இருக்குதோ, ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குதோ, அந்த விழிப்புணர்வை உண்டு பண்ணுவதற்காக அதனுடைய மேன்மையை அதிகப்படுத்தி நம்ம சொல்லுவோம். ஆனால் நாம் அதோடு கூட நின்றுவிடக்கூடாது. ஜெபம் பண்ணுறது எவ்வளவு முக்கியமோ, அந்த ஜெபத்திற்கு ஏற்ற மாதிரி கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய கிரிகளை, கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவது இன்னும் நமக்கு அத்தியாவசியமான ஒன்று. அதை நம்ம நல்லா விளங்கிக்கிறணும். உடனே குற்றம் சொல்லக்கூடாது, அப்போ ஏன் அந்த ஊழியக்காரர்கள் வெறும் ஜெபம் ஜெபம் ஜெபித்தால் போதும் என்று சொன்னாங்க? அதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு பதில் சொன்னேன். அது ஏன் சொன்னாங்கன்னா, அந்த நேரத்தில் ஜெபத்தை குறித்த விழிப்புணர்வை கொண்டு வருகிற நேரத்தில் ஜெபம் என்பதே அற்றுப்போன ஒரு சூழ்நிலையில் இருந்தது. ஒரு ரெண்டு வரி ஜெபம், ஒரு சுருக்க ஜெபம், ஜெபத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. அதனால தான் ஜெபத்தை மையப்படுத்தி அவருடைய முக்கியத்துவத்தை மாத்திரம் பிரஸ்தாபப்படுத்தி பேசினாங்க. இப்போ நம்ம அடுத்த என்ன செய்யணும், ஜெபம் பண்ணுவதோடு நின்று விடாமல் ஜெபத்திலே நாம் பெற்றுக்கொண்ட வல்லமை கொண்டு கர்த்தருக்கென்று வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஜெபம் என்பது நீங்கள் வேலை செய்வதற்கான பலத்தையும் வல்லமையும் உங்களுக்கு தருகிறது. ஆனால் நம்ம அதை எங்கே தப்பாக புரிந்து கொண்டோம்னா, ஜெபம் என்பது நாம் தேவனுக்கு ஒரு வேலை கொடுத்து கட்டளை கொடுத்து, தேவ தூதர்களுக்கு ஒரு வேலை கொடுத்து கட்டளை கொடுத்து அனுப்புறதாக்கும் என்று நம்ம நினைத்து கொண்டோம். அதனால தான் வீட்டில் உட்காந்து கதவை மூடி தாப்பா போட்டுக்கிட்டு சொல்கிறோம், ஆண்டவரே அதை சந்தியும் இதை சந்தியும், நீர் இப்படி ஒரு காரியம் நடக்கிறது, அதற்கு எதிராக நீர் போய் நில்லும், நீங்கள் போய் இந்த காரியத்தை செய்யுங்க, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், தேசமெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற கதவை திறவும், நீர் போம், நீர் சந்தியும், உம்முடைய பரிசுத்த தேவ தூதர்களை அனுப்பும். ஜெபம் என்பது நீங்கள் கட்டளை போடுவதற்கல்ல, நீங்கள் கிரியை செய்வதற்கான பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு. அப்போ ஆண்டவர் பார்ப்பார், இதுக்குத்தானே உன்னை நான் எழுப்பியிருக்கிறேன், உன்னை அபிஷேகம் பண்ணி வரங்களை கொடுத்து வல்லமையை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து தேசத்தை சந்தி தேசத்தில் என் காரியத்தை நிறைவேற்று என்று சொல்லி நான் உன்னை ஒருவனாக உக்கரானக்காரனாக எழுப்பியிருந்தா, நீ எனக்கு கட்டளை கொடுத்து என்னையை போக சொல்லி வேலை செய்ய சொல்கிறிய, இது என்னப்பா நியாயம்னு கர்த்தர் கேட்பார்ல. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஜெபத்தை குறித்து, ஜெபத்தின் அவசியத்தை குறித்தும், ஜெபம் மாத்திரமல்ல அதை ஒட்டி நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்தும் சில காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நீங்கள் உடனே ஜெபத்தை குறித்து மட்டமாக பேசுகிறோம், ஜெபம் தேவையில்லைன்னு சொல்கிறோன்னு சொல்லி தப்பான கருத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஜெபம் தேவை, ஆனால் ஜெபம் மாத்திரமல்ல அதற்கேற்று நாம் செய்கிற, வெளியே நாம் தேவனுக்கென்று செய்ய வேண்டிய, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய, செய்யப்பட வேண்டிய ஊழியங்கள் திரளாக இருக்கிறது. அப்போ என்ன கிரியை செய்யணும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும், அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம் பண்ணணும். அப்போ ஜெபம் பண்ணும்போது அந்த கிரிகளை நாம் செய்வதற்கான சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் நீங்கள் தான் செய்யணும். ஜெபம் பண்ணும்போது நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கான பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் காரியங்களை நீங்கள் தான் செய்யணும். தேவன் சாத்தானை அவனுடைய காரியங்களையும் எதிர்க்கத்தக்கதான பலத்தை உங்களுக்குள்ளே ஜெபத்தில் கொடுக்கிறார். ஆனால் நீங்கள் தான் அவனை எதிர்த்து நிற்கணும். அதை விட்டுட்டு நம்ம யாருக்கோ கட்டளை கொடுப்பதற்காகனது ஜெபம் என்று தப்பபிப்பிராயம் கொள்ளக்கூடாது. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சில காரியங்களை ஜெபம் பண்ணும்போதே அதற்கேற்ற விதத்திலே நாம் கிரியை செய்வதற்கான காரியங்களை கவனத்திலே வச்சுருப்பாங்க. இங்கே வேதத்தில் ஒரு காரியம் சொல்லி பாருங்கள், யாக்கோபு 2:14-17 வரைக்கும் உண்டான வசனம். இதில் ஒரு விசுவாசத்தையும் விசுவாசத்தோடு இணைந்து நாம் செய்கிற நம்முடைய விசுவாச அந்த கிரியைகளையும் பற்றி ஒரு வசனம் சொல்லுது. இந்த விசுவாசம் என்கிற இடத்துல நீங்கள் ஜெபம் என்ற வார்த்தையை போட்டு பாருங்கள், அது அப்படியே சமச்சீராக அந்த வசனம் அப்படியே பொருந்தி வருகிறதை பார்க்க முடியும்.
அதில் யாக்கோபு சொல்கிற ரெண்டாவது அதிகாரத்தில், என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் அந்த விசுவாசத்தின் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். என் சகோதரரே, ஒருவன் தேவனுடைய பாதத்தில் ஜெபிக்கிறேன் என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனாயிருந்தால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த ஜெபம் அவனை ரட்சிக்குமா என்று நம்ம கேட்கலாம். அதே மாதிரி அடுத்த காரியம் சொல்கிறார் பாருங்க, ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்க, நீங்கள் அங்கே குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? ஒரு ஆள் வர்றான், ஐயா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுன்னு சொல்கிறான். அப்படியா பிரதர், உங்களுக்காக நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்காக நான் 2 நேரம் காத்திருந்து ஜெபம் பண்ணுறேன், முழு இரவு ஜெபத்தில் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் போய் இளைப்பாருங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதான் அவர் சொல்கிறார், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டவனாகவோ வஸ்திரம் இல்லாதவனாகவோ அனுதின ஆகாரம் இல்லாதவனாகவோ வந்து உங்களிடத்தில் கேட்கும்போது நீங்கள் அவனை பார்த்து, நீங்கள் சமாதானத்தோடு போங்க, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லி, குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்காவிட்டால் பிரயோஜனம் என்ன என்று கேட்கிறார். அப்போ நீ செய்ய வேண்டியதை செய்யணும், அதுக்கு பிறகுதான் நீங்கள் காரியங்களை நிறைவேற்ற முடியும். இதே தான் நம்ம சொல்கிறோம். ஒருவன் வரும்போது உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் பிரதர், சரியாக போயிடும் பிரதர்னு சொல்லிட்டா அவனுடைய பசி போயிருமா? அதைத்தான் அவர் அங்கே கேட்கிறார். இப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் ஜெபமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். நாம் இன்றைக்கி வந்து நிறைய ஜெபம் பண்ணுறோம், ஆனால் அந்த ஜெபத்திற்கேற்ற கிரியைகளை நம்ம வெளியே செய்வதில்லை. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கொள்ளுகிறோம், நம்முடைய கதவை அடைத்து கொள்ளுகிறோம், பல மணி நேரமாக காத்திருந்து ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறதுனால வெளியே பிரச்சனை மாறிவிடும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, வெளியே பிரச்சனை மாறுவதற்கான பலத்தை கர்த்தர் உங்களுக்கு ஜெபத்திலே அருளி செய்கிறார். அதை வாங்கிட்டு நீங்கள் தான் வெளியே இறங்கணும், நீங்கள் போய் கிரியை செய்யணும். கிரியை செய்தால்தான் அந்த பிரச்சனைகள் மாறும். வெறுமனே கதவை அடைத்து கொண்டு ஜெபித்தால் பிரச்சனை மாறாது. அதை தான் வேதம் சொல்லுகிறது. இந்த மோசே பாருங்கள், திறப்பிலே போய் நின்னார். திறப்பிலே போய் நின்று அந்த தேவனுடைய அந்த கோலை எடுத்துக்கொண்டு, என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்று நின்றார். கீழே யோசுவா சண்டை செய்து கொண்டிருந்தார். அது கிரிய, இது ஜெபம். இது ரெண்டும் சேர்ந்து செய்யப்படும் போது தான் ஒரு வெற்றி அங்கே கிடைக்கிறது. அப்போ ஜெபம் வேணும், ஜெபத்திற்கேற்ற கிரியையும் வேணும். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான், ரெவிதீம் என்ற தீவில் அமலேக்கியர்களுக்கு எதிராக இஸ்ரவேலர்கள் ஒரு யுத்தத்தை செய்கிறாங்க. இது ரொம்ப கடுமையாக இருக்குது, அமலேக்கியருடைய கை ஓங்கி கொண்டு வருகிறது. அந்த நேரத்தில் மோசே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அப்பா நான் மலை மேலே ஏறி நான் திறப்பில் நிற்கிறேன். அது வந்து ஒரு ஜெபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. திறப்பில் நிற்கிறேன், தேவன் நமக்கு கொடுத்த அந்த கோல் இருக்கிறதே, அந்த கோலை என் கைகளிலே உயர்த்தி பிடித்து கொண்டு நிற்கிறேன், நீங்கள் கீழே யுத்தம் செய்யி அப்படின்னு சொன்னார். அப்போ ரெண்டு காரியம் பாருங்கள், ரெண்டு காரியம், ஒன்று ஜெபம், இன்னொன்று இந்த கிரிய. அந்த வசனத்தை வாசித்து பார்க்கலாம். யாத்ராம புஸ்தகம் 17:8-13 உண்டான வசனங்களில் இருக்குது. நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் வேகமாக வாசிச்சிட்றேன், அதுக்கப்புறம் அதில் என்ன சொல்ல வருது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அமலேக்கியர்கள் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். அப்போது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. கிரிய, நீ என்ன செய்யணும்? அது கிரிய. இல்லாட்டி எல்லாம் மலைக்கு வாங்க, நம்மெல்லாம் சேர்ந்து தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நமக்காக அங்கே யுத்தம் செய்வார், நம்ம சும்மா இருக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். இல்லை, இது இவர்கள் யுத்தம் செய்ய வேண்டிய காலம். இவர்களை கர்த்தர் அவருடைய கைகளை யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கி விட்டார். இனி அவங்க தான் போய் யுத்தம் செய்யணும். அப்போ ஒரு சொல்கிறார் பாருங்கள், நீ இறங்கி போய் எதிரிகள் வந்து விட்டார்களே,
நமக்கென்று மனுஷரை நீ தெரிந்து கொண்டு அவர்களை ஆயத்தப்படுத்தி அமலேக்கியோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா மோசே தனக்கு சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியிலே ஏறினார்கள். மூணு பேர் மாத்திரம் மலை உச்சியில் ஏறினாங்க. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையிலே இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். மோசே தன் கையை தாழ விடுகையில் எவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியும், தாழ விடுகையிலே அமலேக்கு மேற்கொண்டான். இந்த கையை உயர்த்தி பிடிச்சிருந்தா யோசுவா அங்கே வெற்றி பெறுகிறார். யோசுவோடைய கை மேலோங்கி இருக்கிறது. அமலேக்கியர்கள் பின்னிட ஆரம்பிக்கிறாங்க. மோசே கொஞ்சம் கையை தளர்த்தின உடனே அமலேக்குடைய கை மேலோங்குகிறது. அவன் விரட்ட ஆரம்பிக்கிறான். இதை ரெண்டையும் பாருங்களேன். மேலே அங்கிருந்து அவர்கள் வைத்திருக்கிற அந்த கைக்கோல் அது திறப்பில் நிற்கிற அனுபவத்தை குறிக்கிறது. உயர்த்தப்பட்ட கை என்பது தேவனை நோக்கி அபயமிட்டு செய்கிற ஜபத்தை நமக்கு குறிப்பாக உணர்த்துகிறது. மோசையினுடைய கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேலே அவன் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். மோசே ஜெபித்தார், யோசுவா முறியடித்தார். இப்போ இந்த ரெண்டு காரியம் ஒன்றா செய்து பாருங்கள், ஜெபம் அப்புறம் கிரியை. இப்போ நீங்கள் இதை வேறு மாதிரி பாருங்களேன். ஜெபத்தினால தான், கையை உயர்த்தினதுனால தான் யோசுவா அங்கே வெற்றி பெற முடிகிறது. கையை கீழே இறக்கினா அமலேக்கு மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். அப்போ ஜெபந்தானே முக்கியம். சரி, இன்னொரு பக்கத்தில் இதே காரியத்தை நம்ம வேறு மாதிரி பார்ப்போம். யோசுவா போய் கிரியை செய்யலை, அமலேக்கு மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறான். மோசே தன் கையை மாத்திரம் உயர்த்துகிறார், வெறும் ஜெபத்தை மாத்திரம். இங்கே கிரியை செய்வதற்கு ஆள் வைக்கலை. வாங்கப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து, யோசுவா நீ தான் எனக்கு பிரதானமான சீஷன், நீயும் மேலே வந்துரு, நம்ம எல்லாம் சேர்ந்து கைகளை உயர்த்தி கொண்டிருப்போம் என்று இருந்தால் என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். அப்போ ஜெபிக்கவும் செய்யணும், கிரியையும் செய்யணும். நம்முடைய முற்பிதாக்கள் இதை சரி சமமாக பயன்படுத்தினாங்க, அதான் விசேஷம். நம்ம இப்போ என்ன செய்கிறோன்னா, ஒரு சார்பாக ஜபம் ஜபம் என்று சொல்லப்பட்ட உடனே ஜபந்தான் எல்லாவற்றுக்கும் தீர்வு என்று சொல்லி கிரியை செய்கிறதை மறந்து விட்டோம். அவ்வளோதான். இப்போ இது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி இருக்குது. காலையில் எந்திரிக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, ஒரு காஃபியை குடிக்க வேண்டியது, நேராக வீட்டுக்குள்ளே போய் கதவை மூடிக்கொள்ள வேண்டியது, வெளியே நம்ம வர வேண்டியதில், ஊழியம் செய்ய வேண்டியதில், வேறு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியதில், கிரியை செய்ய வேண்டிய ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நல்லா ஜெபம் பண்ண வேண்டியது. வெளியே போனால் தானே பிரச்சனை. கேட்டால் நாங்கள் கர்த்தருக்குன்னு திறப்பில் நிற்கிறோம், ஊழியம் செய்கிறோம்னு சொல்ல வேண்டியது. நீங்கள் எவ்வளவுக்கெவ்வளோ ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவுக்குள்ள கிரியை செய்யணும். கிரியை செய்யாவிட்டால் எப்படி ஜெயத்தை பெற முடியும்? வெறுமனே கதவை மூடிக்கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். இதில் பாருங்களேன், யோசுவா கழிச்சிருங்க. யோசுவா இல்லை, அல்லது கிரியை செய்வதற்கு மனிதர்களை அவர்கள் அங்கே நியமிக்கவில்லை. அமலேக்கன் வந்து நின்று கொண்டிருக்கிறான், வெறும் கையை மாத்திரம் உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க. எப்படி ஜெயிக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் இதை நம்முடைய முற்பிதாக்கள் தெளிவாக விளங்கி கொண்டார்கள். ஜெபிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அதற்கேற்ற கிரியை செய்வது அவ்வளவு முக்கியம். அதனால தான் ரெண்டாக பிரிந்து கொண்டார்கள். நான் ஜெபம் பண்ணுறேன், நீ போய் அங்கே நின்று கிரியை செய்யே. ஒரு சார்பில் நம்ம கடந்து போயிட்டா, அல்லது மோசையும் இறங்கி சண்டைக்கு வந்துட்டாலும் போச்சு, அமலேக்கு அங்கே ஜெயித்து விடுவான். அப்போஸ்தலர் காலத்தில் அப்படி தான் நடந்தது. பந்தி விசாரணை செஞ்சாங்க, வந்திருக்கிற ஜனங்களை விசாரித்தாங்க. கிரிய அவர்களை விசாரித்து அவர்களுக்கு சாப்பாடு வேணுமா, என்ன குறைச்சல் இருக்கிறதுங்கிறலாம் விசாரித்தாங்க. அப்போஸ்தலர்கள் அந்த வேலையை விட்டுட்டு அவர்களும் உள்ளே இறங்கி ஜனங்களை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கிரியை செஞ்சாங்க. அப்போ தான் சபையில் பெரிய பிரச்சனை வந்தது, பெரிய பிளவு உண்டானது. ஓன் ஜாதி என் ஜாதி, ஓன் ஆழ்க்கை என் ஆழ்க்கைன்னு ஒரு பெரிய போராட்டம் வெடிக்க ஆரம்பித்தது. அப்போஸ்தலர்கள் தெளிவாய் கண்டு கொண்டார்கள், வெறும் கிரியை செய்தால் மாத்திரம் பத்தாது, ஜெபம் பண்ணணும். உடனே இந்த குரூப்பை ரெண்டாக பிரிக்கிறாங்க. பந்தி விசாரணை செய்வது நீங்கள், வந்திருக்கிற ஜனங்களை கவனித்து அவர்களுக்கு ஊழியம் செய்வது நீங்கள்,
அவங்களுக்கு என்னென்ன குறைச்சல் இருக்கிறதோ அதெல்லாம் கொடுத்து அவர்களை பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு கூட்டம். ஆனால் நாங்களோ வேதம் வாசிப்பதிலும் உபவாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் உறுதியாய் தரித்திருப்போம் என்றார்கள். அப்போ ரெண்டுமே நமக்கு வேணுமே. வெறும் ஜெபம் மாத்திரம் பண்ணி கொண்டிருந்தாலும் காரியம் நடக்காது, வெறும் காரியங்கள் மாத்திரம் பண்ணி கொண்டிருந்தாலும் அங்கே எந்த பிரயோஜனமும் இராது. அப்போ ஜெபமும் வேணும், கிரியையும் வேணும். நம்ம ஒரு சார்பாக இன்றைக்கு பெரும் திரள் கூட்டம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளே தங்களை முடக்கி கொண்டார்கள். சாத்தான் வீதியிலே இறங்கிவிட்டான். அதான் ரொம்ப முக்கியமானது. ஆயி பட்டணம் என்ற இடத்துல கூட யோசுவா சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நடக்குது. ஆயி என்ற ஒரு சின்ன பட்டணம் எரிகோவில் போய் அப்போ தான் அதை சண்டை போட்டு மேற்கொண்டு ஜெயித்து வந்திருக்கிறாங்க. எரிகோனுடைய சுவரை யாரும் நெருங்க முடியாது. சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு பெரிய பட்டணம் எரிகோ. எரிகோ ராஜாவை யாரும் தொட முடியாது, அவ்வளோ பலவான். அவனுக்கு இராணுவம் இருக்குது, படை இருக்கிறது, பெரிய அலங்கங்கள் இருக்கிறது. அதை சுலபமாக ஜெயிச்சிட்டாங்க. யோசுவா தலைமையில் இருக்கிற இஸ்ரவேல் கூட்டத்தார் சுலபமாக ஜெயித்து விட்டார்கள், அலங்கத்தை இடிய வைத்து விட்டார்கள். அடுத்து ஒரு சின்ன கிராமத்துக்கு போகிறாங்க. அந்த கிராமத்துக்கு பேர் ஆயி என்பது பெயர், சின்ன வில்லேஜ் அது. அந்த வில்லேஜை பார்த்தோடனே யோசுவா சொல்கிறார், இதுக்கு நம்ம எல்லாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் பேர் போகலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் செய்து அந்த ஆயி பட்டணத்தில் சண்டைக்கு ஆட்கள் அனுப்புகிறார். அனுப்பி உள்ளே போனால் இவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆயி பட்டணத்தை ஆள்க அந்த கிராமத்து ஜனங்கள் இவர்களை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் மடிந்து போய்விட்டார்கள் இஸ்ரவேலர்கள். உடனே யோசுவாவுக்கு பயம் வந்து விட்டது. இவ்வளோ பெரிய பட்டணத்தை ஜெயித்தோம், ஒரு சின்ன கிராமத்தை ஜெயிக்க முடியலையே, இப்போ என்ன செய்வது? உடனே அவர் என்ன செய்கிறார், கர்த்தருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணுவதோடு நின்று விடவில்லை. அவர் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவர் என்ன கிரியை செய்யணும் என்பதை அந்த ஜெபத்தில் கற்றுக் கொடுக்கிறார். அதை வாங்கிட்டு அது மாதிரி அவர் செய்கிறார். நாம் என்ன செய்கிறோம், வெறுமனே ஜெபம் பண்ணிட்டு அதோட கதவை அடைத்து விட்டு வெளியே வந்து விடுகிறோம். ஒரு குழுவாக, கூட்டமாக, சபையாக, குரூப்பாக இப்படியே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம் ஒழிய வீதியில் இறங்கலை, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலை. ஆக வீதியில் இன்னைக்கு பிசாசு இறங்கிட்டான். இன்னைக்கு பிரச்சனை செய்கிறவர்கள் இறங்கி விட்டார்கள், பிரச்சனைகள் இறங்கி விட்டன. நாமும் கதவை அடைத்து கொண்டு தினம் வெறும் ஜெபம் பண்ணுவதோடவே நின்று விட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகள் வெளியே இறங்கணும். தேவனுடைய மனிதர்கள் தேவனிடத்தில் பலத்தை பெற்றுக்கொண்டு பிரச்சனைகளை எதிர்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு நியமிக்கிற கிரிகளை செய்யும்படி வீதியில் நீ இறங்கணும். சுவிசேஷனுடைய பாதங்கள் மறுபடியும் வீதிகளில் நடக்கணும். நீ பாருங்கள், சுவிசேஷ ஊழியமெல்லாம் முடங்கி போய் கிடக்குது, சப ஊழியங்கள் எல்லாம் முடங்கி போய் கிடக்கிறது, நாம் செய்ய வேண்டிய கிரியைகள், தேசத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் முடங்கி போய் கிடக்கிறது. காரணம் என்னென்னா, ஜெபம் என்ற பெயரில் நாம் நம்மை நாமே முடக்கி கொண்டோம். ஜெபம் நல்லது, ஆனால் நீங்கள் ஜெபிப்பதோடு நின்று விடக்கூடாது. யோசுவா பாருங்கள் ஜெபித்தார். அப்போ யோசுவா என்ன சொல்லுகிறார், யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து வருது. ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிமக்கள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேரற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுதும் அந்த மகத்துவமான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். முகங்குப்புற போய் விழுந்துட்டார் யோசுவா. தோல்வியை தாங்க முடியலை, போய் கர்த்தருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்துரு, அல்லது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ இப்படியே ஜெபம் பண்ணிட்டே இரு, நான் போய் சண்டை போடுறேன் அப்படி சொல்லலை. பாருங்கள், எழுந்துரு, ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற நீ இப்போ முதல்ல எழுந்துரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்றார். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் அவர்கள் திருட்டு செய்ததும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானவர்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி நான் உங்களோடு இறேன். இப்போ ஆண்டவர் சொல்லார், பாருங்கள், ஜெபிச்சிட்டே இருக்கிறியே, எழுந்துரு,
நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி இப்போ தான் என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இதுவரைக்கும் விழுந்து கிடந்தோம், ஜெபிச்சோம். இப்போ கர்த்தர் சொல்கிறார் உங்கள்கிட்ட, எழுந்துரு. இப்படியே ஏன் இவ்வளோ காலம் முகங்குப்புற விழுந்தே கிடக்கிற? ஜெபம் தேவைதான். இந்த அந்த ஜெபத்திற்கு பதில் வந்து விட்டது. முதல்ல எழுந்துரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி. சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவிலே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்போது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல் என்றார். இதே தான் அவர் செய்கிறார். அங்கே பாருங்க, ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் சொல்கிறார், எவ்வளோ நேரம் இப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்ப? எவ்வளோ காலம் இப்படி முகங்குப்புற எழுப்ப? முதல்ல எழுந்துரு. நீ செய்ய வேண்டியது என்ன என்று நான் உனக்கு சொல்லுகிறேன், அதை செய். அப்போ ஜெபம் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை புலப்படுத்துகிறது, செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்குண்டான பலத்தை கொடுக்கிறது. ஆனால் காரியங்களை நீங்கள் தான் செய்யணும். அதை விட்டுட்டு அதை வேறு ஒருவர் மேலே சாட்டக்கூடாது. ஏதோ நம்ம ஜெபம் பண்ணிட்டா எல்லாம் தேவ தூதர்கள் வந்து எல்லாத்தையும் கட்டி முடிச்சுருவாங்க, எல்லாத்தையும் துரத்திடுவாங்க, சுவிசேஷம் அறிவிச்சு, அப்புறம் நீங்கள் எதுக்கு, நான் எதுக்கு? ஜெபத்தை நாம் அப்படி விளங்கி கொண்டோம். அது இல்லை. பாருங்கள், இங்கே ஜெபிக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னதை யோசுவா செய்கிறார். மோசே திறப்பிலே போய் நிற்கிறார். அதே நேரத்தில் தேவன் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றுவதற்கு, யுத்தம் செய்வதற்கு, கிரியை செய்வதற்கு மனிதர்களை அனுப்புகிறார். ஒரு பக்கம் ஜெபம் நடக்குது, கிரியை நடக்குது. அப்போ தான் அங்கே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. நாம் கிரியைகளை நிறுத்திவிட்டோம். சம காலத்தில் கிரியைகளை எல்லாம் நிறுத்திட்டோம். எல்லாம் வெறும் ஜெபம் மாத்திரம் போதும். 12 மணி நேர ஜெபம், 1 மணி நேர ஜெபம், 8 நாள் ஜெபம், 7 நாள் ஜெபம், ஃபாஸ்டிங் ஜெபம், குடும்ப ஜெபம், எல்லாத்துலேயும் ஜெபம். எப்போ கிரியை செய்ய போகிறீங்க? அந்த ஜெபத்தை பண்ணுகிறனால என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்களோ அதை கர்த்தர் உங்களை கொண்டு தான் நடத்த விரும்புகிறார். நீங்கள் தான் அதை செய்யணும். ஜெபம் பண்ணீங்கள்ல, நீங்கள் தான் அதை செய்யணும். யோசுவா ஜெபம் பண்ணினார். யோசுவா பார்த்து போய் செய்தார். நாம் தானே செய்யணும். அங்கே மோசே கர்த்தருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணினார். அவருடைய சீஷன் யோசுவா தான் போய் காரியத்தை செய்தார். வானத்திலும் தேவ தூதர்களாக வந்து யுத்தம் பண்ணாங்க? இல்லை இல்லை. இந்த இடத்துல மனிதர்கள் தான், மனிதர் தான் ஜெபம் பண்ணாங்க, மனிதர் தான் போய் கிரியை செஞ்சாங்க. யோசுவா தான் ஜெபம் பண்ணார். யோசுவா தான் போய் கர்த்தர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கி நாம் ஜெபம் பண்ணுறோம், யாரோ கிரியை செய்வார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். வானத்திலேருந்து ஒரு பெரிய சேனை வந்து சுவிசேஷம் அறிவிப்பாங்க, கர்த்தர் போய் தேசத்தை சந்திப்பார் என்று நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், தேசத்தை சந்திக்கத்தான் ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதை சந்திப்பதற்குண்டான பெலன், சந்திப்பதற்குண்டான திட்டம், அதைத்தான் நீங்கள் ஜெபத்தில் பெறுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். இந்த ஜெபம் மாத்திரமே பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிடும் என்று நம்பக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யணும் என்கிற திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை நீங்கள் தான் செய்யணும். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அளவு நம்ம கர்த்தருக்கென்று கிரியை செய்ய பழகணும். நாம் ஜெபத்தை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் ஜெபித்தால் கர்த்தர் அங்கே போய் கிரியை செய்வார் என்று இல்லை. கர்த்தர் உங்களை தான் கிரியை செய்ய வைக்க விரும்புகிறார். நீங்கள் கிரியை செய்யும் போது தான் கர்த்தர் உங்களோட கூட இறங்கி கிரியை செய்கிறார். நீங்கள் கையை முடக்கி கொண்டு தினமும் போய் ஜெபம் பண்ணுறேன்னு மாத்திரம் வெறும் ஜெபத்தோடு நம்ம நிறுத்தி கொண்டால் தேசம் இப்படி தான் இருக்கும். தேசம் இப்படி தான் இருக்கும், ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதுதான் நாங்கள் உங்களுக்கு சொன்னேன். அவர் அழைத்து மோசே, யோசுவா, இதெல்லாம் நம்ம வந்து ஜெபத்தலாம்ப்பா சரி பண்ணணும், அவர்கள் கீழே வரட்டும், அவன் பாட்டு கத்திட்டு இருக்கட்டும், மலைக்கு ஏறி வா, நம்ம எல்லாம் ஆளுக்கு ஒரு கோலை கையில் வைத்து கொண்டு திறப்பில் நிற்போம், நான் ஜெபம் நடத்துகிறேன், நீங்கள்லாம் ஜெபிங்க அப்படின்னு இருந்திருந்தா அன்றைக்கு அமலேக்கியர் மேலே ஒரு ஜெயம் வந்திருக்காது. ஜெபித்தாங்க,
அதற்கேற்ற மாதிரி கிரியை செஞ்சாங்க. யோசுவா ஜெபித்தார், அவர் செய்ய வேண்டிய கிரி அவருக்கு சொல்லப்பட்டது, அவர் கிரியை செய்தார், அவர் தான் ஆயி பட்டணத்தை ஜெயித்தார்கள். இதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய காரியம். நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறனோ ஜெபம் எவ்வளோக்கு எவ்வளவு தேவையோ. இப்போ நீங்கள் சமீப காலமாக பாருங்களேன், ஜெபத்தை வலியுறுத்தி பேசினாங்க, உண்மை தான், ஜெபம் முக்கியம்னு சொன்னாங்க, உண்மை தான். ஏன்னா அந்த நாட்களில் ஜெபத்திற்குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. ஆனால் ஜெபம் மாத்திரமே எல்லாவற்றுக்கும் தீர்வு அல்ல என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கார் ஓடணும்னா பெட்ரோல் வேணும், பெட்ரோல் இல்லாட்டா கார் நின்று போயிடும். ஆனால் பெட்ரோல் மாத்திரமே காரை ஓட்டாது என்பதையும் நீங்கள் விளங்கி கொள்ளணும். பெட்ரோல் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் காரில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும், அதுவும் நமக்கு முக்கியம் தானே. வெறும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் ஓடாது, வெறும் பெட்ரோல் இருந்தாலும் ஓடாது, ரெண்டும் இணைந்தால்தான் அந்த கார், அந்த வண்டி, அந்த வாகனம் ஓடும். இன்றைக்கி தேசத்தில் எவ்வளவுதான் நம்ம ஒரு பக்கம் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாலும் பிரச்சனைகள் பலத்து கொண்டே போவதனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்திற்கேற்ற கிரிகளை மறந்து விட்டோம். இப்போ ஜெபம் பண்ணுவது நமக்கு சுலபமாக இருக்கிறது. வெளியே போய் எங்கே யாரோடய சண்டை போட வேணாம், வெளியே போய் நிற்க வேணாம், சுவிசேஷம் அறிவிக்க வேணாம், ஊழியம் செய்ய வேணாம், நாலு சுவத்துக்குள்ளேயே நாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவதே ஒரு ஊழியந்தான். அதை மாத்திரம் செஞ்சுட்டு நமக்கென்ன நம்ம இருந்துரும் நீங்கள் நினச்சா அது அப்படியே தான் இருக்கும். ஜெபிச்சா மாத்திரம் போதுமா? யோசித்து பாருங்கள். கர்த்தர் சொன்னாரே, நீங்கள் புறப்பட்டு போய், நீங்கள் உள்ளே முடங்கி இருக்கணுங்கிறது கர்த்தருக்கு விருப்பமே இல்லை, புறப்பட்டு போய் சகல ஜாதியாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து எனக்கு சீஷராக்குங்கள். அது நீங்கள் செய்யணும். இல்லாண்டவரே, தேசம் ரட்சிக்கப்பட நாங்கள்லாம் கூடி ஜெபம் பண்ணுகிறோம், ஒரு 12 சீஷர்கள் நாங்கள் இருக்கிறோம், ஒவ்வொரு தேசத்தையும் நாங்கள் பகுதி பகுதியாக மேப் போட்டு வச்சு, நடுவில் ஒரு பெரிய மேப் வரைஞ்சி வச்சு, ஒவ்வொருவரும் அதன் மேலே கை வச்சு, நம்ம இப்போ அப்படி தான் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோன்னு சொன்னால் அந்த 12 சீஷர்களோடையே கிறிஸ்தவம் முடிந்து போயிருக்கும். அப்படி இல்லை, ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்கல்ல 40 நாள் அவர்களை கர்த்தர் அனுப்புகிற வரைக்கும் உறுதியாக ஜெபத்தில் இருந்தாங்க. எழுப்புதல் வந்த பிறகு உறுதியாக அவர்கள் எல்லாம் சபையாரோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அதோடு நின்று விடவில்லை. நீங்கள் புறப்பட்டு போய் கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வெளியே புறப்பட்டு போனாங்க. இரவெல்லாம் ஜெபம், பகலெல்லாம் கர்த்தருடைய ஊழியம், அப்படி தான் செஞ்சாங்க. தேவனுடைய பாதத்தில் காத்திருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. சீலாவை பாருங்கள், பவுலை பாருங்கள், கை கட்டப்பட்ட நிலையில் கூட ஜெபம் பண்ணாங்க, கட்டு அவிழ்த்து விட்ட உடனே ஊழியம் செஞ்சாங்க. நாம் என்ன செய்கிறோம்னா, ஒரு சார்பில் ஊழியத்திலலாம் இப்போ நிறுத்தியாச்சு, ஊழியங்களை மூட்டை கட்டி வச்சியாச்சு, சுவிசேஷம் அறிவிப்பது நின்று விட்டது. கேட்டால் நாங்கள் ஜெப ஊழியம் செய்கிறோம் என்று அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளே தான் இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி இயங்கி கொண்டிருக்கிறது. இது தப்பு. ஜெபம் தேவை, ஜெபம் அவசியம். ஆனால் ஒரு சார்புடைய கிறிஸ்தவம் எப்பொழுதும் ஆபத்தானது மாத்திரமல்ல, கனி கொடுக்க மாட்டாதது. ஒரு சார்பில் ஏதாவது ஒன்றை பிடிச்சா அதையே பிடிச்சி போய் கொண்டிருப்பது, இதுதான் பிடிச்சோன்னா இதையே பிடிச்சி ஓடிக்கொண்டிருப்பது, அப்படி இல்லை. ஜெபமும் வேணும், கிரியை வேணும். இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார், அவருக்கு பகலெல்லாம் ஜெபிக்க ஆசை தான். பிதாவுடைய சமூகத்திலே காத்திருப்பது இயேசுக்கு எவ்வளோ பிரியம் என்று யோசித்து பாருங்கள். ஒரு நிமிஷம் அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி அவரால் இருக்க முடியல. பிதாவே, என்னை ஏன் நீர் விட்டு விலகி நிற்கிறீர், ஏன் கைவிட்டீர் என்று கேட்டார். அந்த ஒரு நேரத்தில் மனிதருடைய பாவமெல்லாம் அவர் மேலே ஏற்றப்பட்ட போது பிதாவுடைய முகம் இயேசுக்கு மறைக்கப்பட்டது, அந்த ஒரு நிமிஷம். அப்படிப்பட்ட இயேசு இரவெல்லாம் ஜெபித்தாரே, பையன் பகல்லையும் உட்காந்து ஜெபம் பண்ணலாமே. இயேசுக்கு தெரியும் கர்த்தருடைய காரியம் என்பது சமநிலைக்குட்பட்டது. ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபம், தேவனுக்கு கிரியை செய்ய வேண்டிய நேரத்தில் கிரியை. இரவெல்லாம் ஜெபித்தார், அதிகாலை விடிகாலையில் எழுந்து சீஷர்களோட ஜெபித்தார், காலை விடிஞ்ச உடனே ஊழியத்துக்கு புறப்பட்டாரு, கலிலேயா எங்கும் சுற்றித் திரிந்தார். இன்னைக்கு சபை ஜெபிக்கிறது, இன்னைக்கு ஜனங்கள் ஜெபத்தை விரும்புகிறார்கள் என்று சொன்ன உடனே ஊழியங்களும் ஊழியக்காரர்களும் சபைகளும் விதவிதமான ஜெபங்களை கண்டுபிடித்து ஜனங்களுக்கு அதை அறிமுகப்படுத்துகிறார்கள். அது நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் ஜெபம் என்பது சபைக்குள்ள, வீட்டுக்குள்ள, ஒரு குழுவுக்குள்ள, நாலு செவருக்குள்ள மாத்திரம் முடங்கிடக்கூடாது. இந்த ஜெபித்தவர்கள் வெளியே வந்து கிரியை செய்யணும்,
யோசுவா ஜெபித்து கொண்டே இருந்தார். முகங்குப்புற விழுந்து கர்த்தர் வந்தார். எவ்வளவு நேரம் இப்படி முகங்குப்புற கிடக்க? அதைத்தான் இனி கர்த்தர் கேட்க போகிறார். எவ்வளவு நேரம் யோசுவா முகங்குப்புற கிடக்க போற? எவ்வளவு நேரம் சபையை நீ இப்படியே உட்கார்ந்து கொண்டே இருக்க போற? நீ எழுந்து புறப்படு. அதான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? எழுந்திரு. நீ கர்த்தர் சொல்றாரு, ஜெபிக்கிறவர்கள் எழுந்திருங்க. நீங்க கிரியை செய்யும்படி ஜெபத்தை அதுக்காக விட்டுறாதீங்க. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தில் பெற்றுக்கொண்டதை வைத்து நீங்க தான் கிரியை செய்யணும். ஜெபம் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவர்களை அனுப்பி கிரியை செய்ய வைப்பதற்கானது அல்ல. இங்கே ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரை நீங்க போய் சந்திங்கிறது, உங்களுடைய மிகாவேலை அனுப்புங்கன்னு சொல்றது, உங்களுடைய தூதர்களை பட்டயத்தை உருவி நிக்க வைக்க. அப்ப நீ என்ன செய்ய போற? கதவுக்குள்ள உட்காந்து நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்க போறீங்களா? ஆண்டவர் சொல்ல, என்னடா உனக்கு நான் வேலை கொடுத்து வேலை செய்ய சொன்னா, நீ எனக்கு கட்டல் கொடுத்து நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறியே. யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது நியாயமா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. இப்போ எங்க கிரியைகள் நடக்கிறது? சுவிசேஷம் அறிவிச்சவங்க ஜெபம் பண்ண போயிட்டாங்க. ஜனங்களுக்கு இயேசுவை சொல்ல வேண்டியவர்கள், இந்த ஊழியம் நல்லா இருக்குதே, வெளியே போனா தானே பிரச்சனை, அடிப்பாங்க, உதப்பாங்க, கேட்க மாட்டாங்க, ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க, கேஸ் போடுவாங்க, இது நாலாம் பேருக்கு தெரியாமல் நாம் அப்படியே உள்ளே முடங்கி முடித்து விடலாமே. நம்மை பொறுத்தளவில் இது ஒரு பெரிய ஊழியம் அல்லவா? நம்ம அப்படியே உட்காந்து இந்த ஊழியம் போதுமானது, பிரச்சனை இல்லாத ஊழியமாக இருக்கே, யாருக்குமே தெரியாது. சில நேரத்தில் என்ன ஜப சத்தம் கேட்குன்னு சொன்னால் கூட மனசுக்குள்ளே உட்காந்து ஜோமன்ட்டே போகலாமே அப்படின்னு புது புது காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்குறோம். பிரச்சனையே இல்லாதுன்னு சொல்லி உட்காந்துருந்தீங்கன்னா தேசம் இப்படித்தான் போயிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்ப்போம். இந்த 4 வருஷமாக எவ்வளோ ஜோம் பண்ணுறோம், இந்த கொரோனா காலங்களில் எவ்வளோ ஜோம் பண்ணுறோம், பிரச்சனை அப்படியே தானே இருக்குது, அந்த இருள் சூழ்ந்து கொண்டு தானே வருகிறது. அப்போ நாம் ஜெபிப்பது நாம் செய்ய வேண்டிய கிரியைகளுக்கான பலனை பெற்றுக்கொள்வதற்காக, நாம் செய்ய வேண்டிய கிரியை குறித்த ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்காக. அங்கே யோசுவா யுத்தம் செய்த போது மோசே ஜபம் பண்ணி அவர்களுக்கு அந்த பலம் கிடைத்தது. யோசுவா இங்கே ஜபம் பண்ண போது யோசுவாவுக்கு அவன் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து ஆலோசனை கிடைத்தது. அப்போ ஜபம் என்பது என்னன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய கிரியைகளுக்குண்டான பலத்தை பெற்றுக்கொள்வது, நீங்கள் செய்ய வேண்டிய கிரியைகளுக்குண்டான ஒரு திட்டத்தை பெற்றுக்கொள்வது, ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்வது. ஆனால் பலத்தை பெற்றாலும் திட்டத்தை பெற்றாலும் நீங்கள் தான் போய் வேலை செய்யணும். அந்த வேலை செய்கிறத விட்டுட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தில் எந்த பிரயோஜனம் இருக்காது. ஓகேயா? சரி, இப்போ நம்ம என்ன கிரியை செய்யணும்? தேசமெங்கும் இருள் பரவிக்கொண்டே வரும்போது நாம் அதற்கு எதிராக வெறுமனே ஜெபம் பண்ணுவது மாத்திரம் போதவே போதாது. அதற்கு எதிராக நம்ம கிரியை செய்யணும். தேசமெல்லாம் இருள் வருதுன்னு பார்க்குறீங்களே, என்ன செய்கிறது? ஆண்டவரே, இருள் வருகிறது, இருளை துரத்தும் துரத்தும் துரத்தும். இருளை துரத்துறதுக்கும் பிசாசை துரத்துறதுக்கும் சகல அதிகாரங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதானே கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ நீங்கள் இறங்குங்க, தெருவில் இறங்குங்க, ஜனங்கள் நடுவில் போங்க, அதற்குண்டான வெளிச்சத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ என்ன கிரியை செய்யணும்? அப்போ இப்போ சமீப நாட்கள் இவ்வளவு ஜெபிச்சோம், காரியங்களில் பெரிய மாறுதல்கள் ஒன்றும் நடக்கலை. நடக்க வேண்டியது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு சின்ன துரும்பு கூட அசைக்கப்படலை. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு சார்பில் ஜெபத்தோடு நிறுத்தி கொண்டோம். ஜெபித்த நீங்கள் இப்போ வீதியில் இறங்கணும், கிரியை செய்யணும். முடங்கி கொண்டு அப்படியே கிடந்த யோசுவாவை பார்த்து, கர்த்தர் நீ முகங்குப்புற இப்படியே விழுந்து கிடக்கிறது என்ன? எவ்வளோ நேரம் இப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்ப? எவ்வளோ நேரம் இப்படி முகங்குப்புற கிடப்ப? எழுந்திரு என்று சொன்ன மாதிரி இன்றைக்கு கர்த்தர் உங்களை எழுந்திருக்க சொல்லுகிறார். இதுவரைக்கும் ஜெபிச்சிட்டிங்கல்ல, பலம் வாங்கிட்டீங்கல்ல, வரங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அல்லவா, ஆலோசனை கிடைத்து விட்டது அல்லவா, எழுந்துருங்க, கிரியை செய்வதற்கு வெளியே புறப்பட்டு வாங்க. இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சவாலாகவும் ஆலோசனையாகவும் கொடுக்கிறார். முதல் நம்ம என்ன கிரியை செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இன்னைக்கு நம்முடைய யுத்தம் இருளோடு கூட செய்கிற யுத்தம். தேசமெல்லாம் பார்த்தீங்கன்னா இருள் பரவி வருகிறது. இதை பற்றி நான் நிறைய செய்தி சொல்லியிருக்கிறேன். இருள் சூழ்ந்து வருகிறது தேசத்தில் கடைசி நாட்களில். ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் அரசியலில் உண்டான பிரச்சனைகள், கலவரங்கள், யுத்தங்கள், இயற்கை சீற்றங்கள், பொருளாதார பயங்கரங்கள், பஞ்சம்,
இவைகள் எல்லாவற்றுக்கு நடுவிலும் தேசம் ஒரு இருண்ட சூழ்நிலையிலே தத்தளித்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு தடை செய்யப்படுகிறார்கள். ஒரு இருண்ட கால சூழ்நிலை தேசம் முழுவதும் வியாபித்து கொண்டு வருகிறது. கிரியை செய்ய முடியாது. இயேசுநாதர் என்ன சொன்னார்னா, அந்த இருள்னு என்ன சொல்கிறோம்னா, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். அப்போ ராக்காலம் என்று நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம யாருமே வேலை செய்ய முடியாத காலத்துக்கு பேர் தான் ராக்காலம். இப்போ வந்திருக்கிறது ராக்காலம். இயேசு சொல்லும்போது சொன்னார், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். பாருங்கள், 2020 நாம் இப்போ கடந்து வந்து கொண்டிருக்கிற காலம் ராக்காலமாக இருக்கிறது. ஒருத்தரும் கிரியை செய்ய முடியலை. ஓகேயா? ஊழியர்கள் கிரியை செய்ய முடியலை, மாணவர்கள் கிரியை செய்ய முடியலை, ஆசிரியர்கள் கிரியை செய்ய முடியலை, வியாபாரிகள் கிரியை செய்ய முடியலை, அரசியலாளர்கள் கூட கிரியை செய்ய முடியலை. யாரும் ஒரு வேலையும் செய்ய முடியலையே, முடங்கிருச்சே, லாக்டவுன். அதுதான் அன்று சொல்கிறாரு. ராக்காலத்தினுடைய அடையாளம் என்ன? எதை ராக்காலம் சொல்கிறீங்க? ஒருவரும் வேலை செய்ய முடியாமல் போயிருமியா? ஒருவரும் அவனவனுடைய கிரியையை செய்ய முடியாமல் போதிரு பேர் தான் ராக்காலம். அதுதான் அன்று சொன்னார், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நீங்கள் அதில் ஊழியர்களை மாத்திரம்தான் பொருத்தி பார்த்துருப்பீங்க அந்த வசனத்தில். அப்படி இல்லை, எல்லா தரத்தில் இருக்கிறவங்களுமே எவனுமே வேலை செய்ய முடியாது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. சபை வேலை செய்ய முடியலை, எல்லா தரத்திலும் ஜனங்கள் வேலை செய்ய முடியலை. அப்படின்னா இது பேர் இருண்ட காலம், ராக்காலம். இப்போ பாருங்கள், இப்போ சமீப காலங்களில் உலக சரித்திரத்திலேயே உலகம் முழுவதும் முடங்கி ஒருவரும் கிரியை செய்ய முடியாமல் போன காலம் இந்த கொரோனா காலங்கள் தான். இது மாதிரி ஒரு காலம் உலக சரித்திரத்தில் வேறு எப்பவும் வந்த மாதிரி தெரியலை. ஒவ்வொரு நாடுகளில் வந்திருக்கலாம், ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஒரே நேரத்தில் வந்தது இதுதான் முதல் முறை என்பது என்னுடைய தீர்மானமான கணிப்பு. ஒரே நேரத்தில் அமெரிக்காவிலையும் முடக்கம், இந்தியாவில் முடக்கம், ஆஸ்திரேலியாவில் முடக்கம், ஃப்ரான்ஸில் முடக்கம், ரஷ்யாவில் முடக்கம், ஜப்பானில் முடக்கம், ஒரே நேரத்தில். அப்போ ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது. ஊழியக்காரர்கள் மாத்திரம் இல்லை, யாருமே வேலை செய்ய முடியாத ராக்காலத்தை, அதற்கு பேர் ராக்காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இப்போ நம்ம சந்தித்த காலத்துக்கு பேர் தான் ராக்காலம். இந்த காலம்தான் இனி தீவிரித்து வந்து வெவ்வேறு பேரில், கொள்ளை நோயாக இருக்கலாம், வேறு ஏதாவது யுத்தமாக இருக்கலாம், கலவரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கு, இயற்கை சூழ்நிலையாக இருக்கலாம், வாழ்க்கையெல்லாம் முடங்கி போயிடும், எவரும் வேலை செய்ய முடியாது, அந்த மாதிரி கை கட்டப்பட்ட மாதிரி வருகிற காலங்களுக்கு பேர் தான் ராக்காலம். இந்த காலத்தில் நாம் யாரோட யுத்தம் பண்ணணும் சொன்னால், இருட்டோட யுத்தம் பண்ணணும், இருளோட யுத்தம் பண்ணணும். ஏன்னா ராக்காலம் இல்லையா, எப்படி யுத்தம் பண்ணுறது? இதில் யுத்தம் பண்ண வேண்டுமானால் நாம் தேவனிடத்திலே ஜெபித்து அந்த இருளை ஜெயிப்பதற்கான பலத்தை பெற்றுக்கொள்ளணும். இருளை ஜெயிப்பதற்கான பலம் எங்கிருந்து வருகிறது? நல்லா யோசிச்சு பாருங்கள். இருளை வேறு எந்த பலத்தை வைத்தும் நீங்கள் ஜெயிக்க முடியாது. குதிரையை கட்டி ஜெயிக்க முடியாது, யானையை காமிச்சு ஜெயிக்க முடியாது, கத்தியை காட்டி ஜெபிக்க முடியாது, பீரங்கியை காட்டி ஜெயிக்க முடியாது. இருளை ஜெயிக்க ஒரே ஆயுதம் வெளிச்சம்தான். இதற்கு முன்னால் பல செய்திகளில் நான் இதை குறித்து நமக்கு விளக்கமாக வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். இருளை ஜெயிப்பதற்கான ஒரே ஆயுதம் பலம் வெளிச்சம்தான். வேறு எதை வச்சும் இந்த இருளை ஜெயிக்கவே முடியாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தில் வெளிச்சத்தை வாங்கிக்கிறணும், வீதியில் இறங்கி இருளுக்கு எதிராக அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தணும். கர்த்தர் உங்களை வெளிச்சமாக்கிட்டா நீங்கள் இருளுக்கு முன்னால் போய் நிற்கணும். வீட்டுக்குள்ளே இருந்துட்டால் எப்படி அந்த இருள் வெளியே போகும்? வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளோட யுத்தம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் முன்னால் போய் நின்னாலே போதும். வெளிச்சம் இருளை துரத்துவதற்கு ஏதாவது சண்டை போடுதான்னு பாருங்கள். சண்டை போடுதா? போய் இதை மல்லு கட்டி அப்படியே தள்ளி 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 அப்படி ஏதாவது அதை எப்படியா ஜெயிக்குதான்னு பாருங்கள். வெளிச்சம் இருளுக்கு முன்னால் போய் நிற்கிது, அவ்வளோதான். அது நின்னாலே இருளானது ஓடிவிடுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்தில் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களை பிரகாசமாக மாற்றிக்கங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் அங்கே போய் சண்டை போட வேணாம், கத்த வேணாம், உன்னை துரத்துகிறேன் விரட்டுகிறேன்னு சொல்லி காலை ஓங்கி மிதிக்க வேண்டாம், துரத்த வேண்டாம். இருளுக்கு முன்னால் நீங்கள் நில்லுங்க, உங்களை காட்டுங்க போதும், அவ்வளோதான். போய் நில்லுங்க,
உங்கள் வெளிச்சம் பிரகாசித்தாலே அந்த இருள் மறு பேச்சு பேசாது, வாதாடாது, எதிர்க்காது, ஓடி போய்விடும். அதானே? அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கி நம்ம தேவனுடைய பாதத்தில் ஜெபம் பண்ணி வெளிச்சமாக நம்மளை முதல்ல மாற்றிக்கிறணும். வெளிச்சமாக வெளிச்சமாக மாறிட்டு கதவுக்குள்ளே போய் அடைச்சிட்டு உட்காரக்கூடாது. அதுதான் கர்த்தர் கேட்குறாரு. ஒரு விளக்கை கொளுத்தி மரத்கால் தண்டுக்கு கீழே யாராவது வைப்பானா? அதை கொளுத்தி கீழே ஒழிச்சு வைப்பானா யாராவது? அதை எடுத்து மேலே இருள் சூழ்ந்த இடத்துல மரக்காலுக்கு மேலே கொண்டு வந்தளவா வைப்பான். அப்போ தானே அந்த வெளிச்சம் எல்லா இடத்துல ஓங்கி படரும். நாம் ஜெபிக்கிறோம், வெளிச்சமாக மாறுகிறோம், ஆனால் வெளியே வர்றது இல்லையே. அந்த வெளிச்சத்தின் கிரியைகளை நீங்கள் வெளியே செய்ய ஆரம்பித்தால் இருளின் கிரியைகள் உங்களை எதிர்க்காது, போராடாது, விலகும், ஓடும், துரத்துண்டு போய்விடும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், உங்களை வெளிச்சமாக மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வெளியே போய் நிற்கணும், இருளுக்கு எதிராக நிற்கணும். இருளுக்கு எதிராக நின்று வெளிச்சத்தின் கிரியைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது அந்த கிரியைகளில் இருந்து புறப்படுகிற வெளிச்சம் அந்த இருளை துரத்திவிடும். பயப்பட வேணாம். நம்ம இருளாக இருந்து கொண்டு நீங்கள் கிரியை செய்யும்போது தான் அந்த இருள் நம்மை மேற்கொள்ளும். கர்த்தருடைய வெளிச்சத்திற்கு, கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு மாத்திரம் இல்லை, உலக வெளிச்சம் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான குணாதிசயம் இருக்கிறது. இருளிலே அந்த ஒளி பிரகாசித்தது. இருளானது ஒளியை மேற்கொள்ளுவதில்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கு. வெளிச்சத்தை இருள் ஒரு நாளும் துரத்தவே துரத்தாது. இருளை வெளிச்சம் பிடிக்கவே பிடிக்காது. அந்த வெளிச்சம் வந்தாலே அந்த இடத்துலேருந்து அப்படியே விலகி 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 போயிட்டே இருக்கும். அதானே பார்க்குறோம். ஆகவே நம்ம என்ன செய்கிறோன்னா, தேவனிடத்தில் அமர்ந்து ஜெபத்தில் நம்மை வெளிச்சமாய் மாற்றிக்கொள்ளுகிறோம். அடுத்து வெளியே வந்து இருட்டில் வெளிச்சத்தின் கிரியைகளை செய்கிறோம். ஒளியின் கிரியைகள், அந்த ஒளியின் கிரியைகளை செஞ்சால் அந்த கதிர்கள் பரவ ஆரம்பிக்கும் போது இருள் மறைந்து போயிடும். சிம்பிள். தேசங்கள் வெளிச்சத்தை அப்படியே முழுவதுமாக பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடும். இருளானது துரத்தப்பட்டு போய்விடும். இது தான் வேதம் சொல். அப்போ முதல்ல என்ன செய்யணும்? சபை வெளிச்சமாக மாறணும். நீங்கள் வெளிச்சமாக மாறணும். நான் வெளிச்சமாக மாறணும். முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சமாய் மாறணும். வெளிச்சத்தை கையில் எடுத்துகிட்டு போகிறது வேற, வெளிச்சமாக மாறுறது வேற. நீங்களே லைட் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த காட்டு பகுதிகளில், மலை பிரதேசங்களில் ஒரு பூச்சி இருக்கும். அந்த பூச்சியே வெளிச்சமாக இருக்கும். அப்படியே அது மின்னல் பூச்சி, மின்னட்டாம் பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த பூச்சி அப்படி செட்டை அடித்து போகும்போது அந்த அது உடம்புலேருந்தே ஒரு லைட்டு வரும், வெளிச்சம் வரும். அந்த லைட்டு வந்து நல்லா பிரகாசமாக இருக்கும். அது எரத்திடுற அளவுக்கு அதை சுற்றிலும் அந்த லைட் அப்படியே பிரகாசிக்கும். பார்த்துருப்பீங்க, கடலில் இருக்கிற சில மீன்கள்லையும் வெளிச்சம் இருக்கிற மீன்களை நான் பார்த்துருக்கிறேன். அதை கையில் தொட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும், கரண்ட் அடிக்கும். அந்த மீன் ஒரு பாம்பு மாதிரி இருக்கும், ஒரு ஈல் வகையை சேர்ந்தது. லைட் வரும் அதிலிருந்து. அது இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா அதை கையை வச்சு தொட்டிங்கன்னா ஷாக் அடிக்கும். அப்போ தன்னில் தானே வெளிச்சம் இருப்பது. வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு போகிறது வேற. நீங்களே வெளிச்சமாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை சுற்றிலும் அந்த ஒளி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளில் போகணும். இருளை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே பிரகாசிக்கக்கூடாது. இருளிலே பிரகாசிக்க வேண்டும். இறங்கணும், வெளிச்சத்தின் கிரிகளை செய்யணும். அப்போ தான் தேசத்தை பிடித்திருக்கிற இருளானது துரத்தப்படும். அப்போ நாம் நம்மை வெளிச்சமாக்கி கொள்வது தான் முதல்ல நமக்கு தேவை. நம்ம எது இதெல்லாம் வெளிச்சம்னு பார்த்து அதை எடுத்துக்கொண்டு போகிறது அப்புறம், முதல்ல நீங்கள் வெளிச்சமாகணும், நான் வெளிச்சமாகணும், சபை வெளிச்சமாகணும். நாம் செய்கிற ஜெபம் அதைத்தான் நமக்குள்ளே செய்கிறது. அந்த லைட்டை பெற்றுக்கொண்ட உடனே இருளிலே நீங்கள் இறங்கணும். அந்த ஒளியானது இருளிலே பிரகாசித்தது. அப்படி தான் வேதத்தில் போட்டிருக்கு. லைட்டுக்கு எங்கே வேலை இருக்குது? இருள் இருக்கிற இடத்துல தான் வேலை இருக்குது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல லைட்டுக்கு என்ன வேலை? நீங்கள் பரலோகத்து போகிறீங்க, அங்கே எங்கும் கர்த்தர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அங்கே உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குதா பாருங்கள். சுவிசேஷம் அறிவிக்கிறது, குணமாக்குறது, ஆறுதல் படுத்துறது, டிவி நடத்துறது, பிரசங்கம் பண்ணுறது, இயேசுனா யாருன்னு சொல்லி ஏதாவது வேலை இருக்கா பாருங்கள். ஏன் அப்படின்னா இருளில் தான் உங்களுக்கு வேலை, வெளிச்சத்தில் உங்களுக்கு வேலை இல்லை.
பல பேர் சொல்லுவாங்க, என்ன தேசம் இப்படி பாழ்பட்டு இருக்குதே, எப்படி ஊழியம் செய்கிறது? தேசமெல்லாம் இருள் சூழ்ந்து விட்டதே, எப்படி ஊழியம் செய்வது? மனிதர்களெல்லாம் பாவிகளாய் மாறிவிட்டார்களே, எப்படி ஊழியம் செய்வது? மனுஷன் பாவியாக இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஊழியம். மனிதர்கள் பாவத்தை விட்டு விலகிட்டால் நீங்கள் என்ன ஊழியம் செய்ய போகிறீங்க? இருள் இருக்கிற இடத்துல தாங்க வெளிச்சத்துக்கு வேலை. வெளிச்சம் இருக்கிற இடத்துல என்ன வேலை யோசித்து பாருங்கள். இரவு நேரம் ஆச்சுன்னா, சாயந்தரம் ஒரு 7 மணி ஆச்சுன்னா வீதிகளில் விளக்க போட்டுருவாங்க லைட்டை. காலையில் விடிஞ்சோடனே எல்லாத்தையும் அணைச்சிடுறாங்கல்ல, அது எரிஞ்சால் கூட வெளியே தெரிய மாட்டேங்குதே. எவ்வளோ பிரகாசமான ஹாலோஜன் லைட்டாக இருந்தால் கூட சூரியன் வந்துருச்சுன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே. நீங்கள் பரலோகத்தில் போய் ஏதாவது வேலை செய்ய போகிறீங்களா? வேலை செய்வதற்கு என்ன வேலை இருக்குது யோசிச்சு பாருங்கள். தேவனை ஆராதிக்கலாம், அது ஒரு பெரிய வேலையா? அது கடமை. தேவனை ஆராதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், அவ்வளோதான். அங்கே போய் நீங்கள் யாருக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டியதில்லை, புத்தி சொல்ல வேண்டியதில்லை, சர்ச்சு நடத்த வேண்டியதில்லை, யாருக்கும் பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை, யாருக்கும் ஜெபிக்க வேண்டியதில்லை, யாருக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டியதில்லை, காயம் கட்ட வேண்டியதில்லை, குணமாக்க வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் இருளில் தான் உங்களுக்கு அந்த வேலை, வெளிச்சத்தில் உங்களுக்கு அந்த வேலை இல்லை. கர்த்தரங்கே நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அப்போ இருள் சூழ சூழத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேலை ஆரம்பிக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்னா, இருள் சூழ்ந்த உடனே கையை முடக்கி கொள்ளுகிறோம். அப்போ நீங்கள் எப்போ வேலை செய்வீங்களா? நல்ல சூரிய வெளிச்சத்தில் லைட்டை பிடிச்சிட்டு போவீங்களா? நீங்கள் வெளியே ஒரு டார்ச் எடுத்துக்கொண்டு சூரிய வெளிச்சத்தில் போனவனை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன பைத்தியக்காரனாக இருக்கிறியே, நல்ல வெளிச்சம், சூரிய வெளிச்சம், மத்தியானம் உச்சி வெயில், நல்ல பிரகாசமாக இருக்குது, டார்ச் அடிச்சுட்டு போகிறான்னு வச்சுங்க தெருவில், நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள்? நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். நமக்கு எல்லாம் சூழ்நிலை நல்லா இருக்கணும், பிரைட்டாக இருக்கணும், எங்கே போனாலும் திறந்த வாசல் இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். அங்கே போய் இவர் ஊழியம் செய்வாராம். எப்படி? இருளில் தான் உனக்கு வேலை, வியாதியஸ்தர்களுக்கு நடுவில் தான் மருத்துவனுக்கு வேலை, இல்லை பாவிகளுக்கு நடுவில் தான் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு வேலை, குறைவுபட்டவர்களுக்கு நடுவில் தான் வேலை. இருள் சூழ்ந்த காலத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேலை. ஏனென்றால் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ இருட்டில் தானே உங்களுக்கு வேலை. அப்போ இருள் சூழ்ந்து விட்டது என்று சொல்லி முடக்கி கொண்டு இருள் விலகட்டும், அப்புறம் வெளியே வரலாம்னா வெளியே வந்து என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்கல, ஏதாவது தப்பு இருந்ததுன்னா சொல்லுங்கள். பட்ட பகலில் கொண்டு போய் லைட்டை கொண்டு என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் கர்த்தருடைய வெளிச்சம், இருளில் தான் உங்களுக்கு வேலை. வரட்டுமே தேசத்தில், இப்போ தான் நமக்கு வேலை. ஆனால் நம்ம இந்த நேரத்தில் போய் கை முடக்கி படுத்து கொள்ளுகிறோம், வேலை செய்யாமல் இருந்து விடுகிறோம். சுலபமாக என்ன செய்கிறோன்னா ஜபம் பண்ணுகிறோம் என்கிறோம். அது அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, 4 சுவத்துக்குள்ளே லைட் அடித்து என்ன செய்ய போகிறோம்? தேசத்துலேருந்து அந்த இருள் எப்படி விலகும்? அப்போ முதல்ல நாம் நம்மை வெளிச்சமாய் மாற்றிக்கொள்ளணும் இந்த இருண்ட காலத்தை சந்திப்பதற்கு. எப்படி எப்படி வெளிச்சமாக்குறது நம்மை அப்படின்னா, முதல் காரியம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்று வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறிவிடுகிறீர்கள். கர்த்தருக்குள் இருக்கிறதுனா என்னென்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய சித்தத்திற்கு, கர்த்தருடைய கைக்கு, கர்த்தருடைய அந்த கட்டளைகளுக்கு உட்பட்டு உங்கள் வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்வது, கர்த்தருக்குள் இருப்பது. நாங்கள் கர்த்தரை தாண்டி வெளியே எதையும் சிந்திக்க மாட்டோம். எங்கள் வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில், கர்த்தருடைய சித்தத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் எங்கள் வாழ்க்கை. கர்த்தருக்குள் அமைக்கப்பட்ட வாழ்க்கை, நாங்கள் அப்படித்தான் வாழ்கிறோம். அப்படி வாழ்ந்தால் நீங்கள் இயற்கையாகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள். எபேசியர்களின் நிருபம் 5:8 ஒரு வார்த்தை சொல்லுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், ஆனால் இப்போதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். எப்போ வெளிச்சமாக இருப்பீங்களா? கர்த்தருக்குள் இருக்கும்போது. நீங்கள் உங்கள் சுயத்துக்குள் இருந்தால் இருளாய் மாறிவிடுவீர்கள், மற்றவர்களுடைய சித்தத்துக்குள் இருந்தால் இருளாய் மாறிவிடுவீர்கள், மனுஷருக்குள் மனுஷீகத்துக்குள்ளே இருந்தால் இருளாய் மாறிவிடுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கை கர்த்தருக்குள் கட்டப்படணும், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கட்டப்படணும், கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளே கட்டப்படணும். கர்த்தர் சொன்னதை தாண்டி வேறு எதுவும் எங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லைன்னு, உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே வாழ்கிற, இயங்குகிற, கர்த்தருக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்ததுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சமாக மாறிடுவீங்களாம். அதுதான் வேதம் சொல்லுது. முற்காலத்திலே நம்முடைய சொந்த வழக்கத்தின்படி நடந்தோம், ஆகவே இருளுக்கு உட்பட்டிருந்தோம்,
இருளுக்கு உட்பட்டோன்னு கூட சொல்லலை, அந்தகாரமாகவே நாமே ஒரு இருட்டாக இருந்தோம், ஆனால் இப்போது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அது மாத்திரம் சொல்லலை, வெளிச்சமாக இருந்தால் பத்தாது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அதான் நான் சொன்னேன், ஜெபத்தில் வெளிச்சமாகிறோம், கர்த்தருக்குள் நம் வாழ்க்கை அமைக்கும் போது வெளிச்சமாக மாறுகிறோம், பத்தாது, அந்த வெளிச்சத்தை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். கிரியை அதான் கிரியை, வெளிச்சத்தின் கிரியைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் கர்த்தருக்குள் பிரவேசிக்கும் போது, கர்த்தருக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளும் போது நாம் வெளிச்சமாய் மாறிவிடுகிறோமா? கர்த்தருடைய வெளிச்சம் போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் மாதிரி கிரியை செய்யணும். அடுத்து வெளிச்சமாக மாறினா பத்தாது, நான் லைட்டாக மாறிட்டேன் அப்படி வீட்டில் உட்காந்துருந்தா பத்தாது, இனி அடுத்து நீ இறங்கணும். எங்கே இறங்கணும்? வெளிச்சத்தின் கிரியைகள் எங்கே நடக்கும்? இருளில் தான் வெளிச்சத்தின் கிரியைகள் நடக்க முடியும். வெளிச்சத்துக்கு மரியாதை, வெளிச்சத்துக்கு வேலை இருட்டில் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்துக்கு வெளிச்சத்தில் வேலை இல்லை. வெளிச்சத்தில் வெளிச்சத்துக்கு என்ன வேலை இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இருட்டில் தான் வெளிச்சத்துக்கு வேலை. அப்போ நீங்கள் இருளை தேடி போங்க. ஐயோ பயம், எப்படி ஏன் பயப்படுறீங்க? வெளிச்சத்தை பார்த்து தான் இருள் பயப்படணும். வெளிச்சத்துக்கு வேலை இருட்டில் தான் இருக்குது. அதுதான் அங்கே சொல்கிறார், வெளிச்சமாகிட்டீங்க, கர்த்தருக்குள்ளே வாழ்ந்துட்டீங்க, கர்த்தருடைய பிள்ளை ஆயிட்டீங்க, வெளிச்சமாயிட்டீங்க, அதோடு நிற்காதீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், கிரியை செய்யுங்க. அப்போ வெளிச்சம் கிரியை செய்ய வேண்டுமானால் இருளில் தான் கிரியை செய்ய வேண்டும். இருளை தேடி போங்க. அந்த காலத்தில் மிஷினர்கள் இருண்ட கண்டங்களை தேடி வந்தாங்க. அங்கே டேவிட் லிவிங்ஸ்டன் பாருங்கள், இருண்ட கண்டத்தை தேடி ஆப்பிரிக்காவுக்குள்ளே போனார். இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் இருண்ட இடத்தை தேடி போனாங்க. இன்றைக்கி நம்ம வெளிச்சத்தை தேடி போகிறோம். எங்கே வெளிச்சம் இருக்குது, எங்கே திறந்த வாசல் இருக்குது, அங்கே போய் ஊழியம் செய்வோம். எங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்குது, அங்கே ஊழியம் செய்வோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னால் இந்த மிஷினரிகளை யோசிச்சு பாருங்களேன், அப்படியே மேப்பு வச்சுட்டு பார்ப்பாங்க, எங்கேயெல்லாம் இன்னும் கிறிஸ்து அறிவிக்கப்படவில்லை, எங்கெல்லாம் இருள் இருக்கிறது, உடனே அந்த தேசத்தை நோக்கி புறப்பட்டு போவாங்க. இருட்டில் தாங்க வெளிச்சத்துக்கு வேலை. நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமே நீங்கள் இருட்டை தேடி போவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஊழியம், வேலை, கிரியை இருட்டில் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த காலத்தில் அப்படி தான் பெரிய மேப்பை வச்சு பார்ப்பாங்க, இது ஆப்பிரிக்கா தேசம், இருண்ட தேசம், மர்மங்கள் நிறைந்த தேசம், அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குன்னு தெரியாது, மனிதர்களை கொன்று தின்கிறவர்கள் அங்கே இருக்கிறாங்களா, அதுக்குள்ளே போனவங்க யாரும் திரும்பலை, ஒரு இருண்ட தேசம். லிவிங்ஸ்டன் பார்க்குறார், இங்கே தான் நம்ம போகணும், அறிவிக்கப்படாத தேசம். அப்போ இருந்த ஊழியக்காரருடைய மனநிலையை பாருங்கள். புறப்பட்டு போனார் டேவிட் லிவிங்ஸ்டன், அவர் தான் போய் ஆப்பிரிக்க தேசத்தை கண்டுபிடித்தார், இருண்ட கண்டத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். சரித்திரத்தில் படித்து பாருங்கள், மிஷினரி புஸ்தகத்தில் மாத்திரம் இல்லை, உலக சரித்திரத்தில் படித்து பாருங்கள், டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா தேசத்தை கண்டுபிடித்தார். அவர் உள்ளெல்லாம் போனார், சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் அந்த தேசத்தை. ஒரு தேசம் இருக்கிறதுன்னு சொல்லி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் அங்கே. இதெல்லாம் படித்தோமே. அதே மாதிரி பாருங்கள், இந்தியாவுக்கு எவ்வளவோ ஊழியக்காரர்கள் தேடினாங்க. இங்கே பாருங்கள், இருண்ட தேசமாக இருக்குது, உடன்கட்டை ஏறுகிறார்கள், மூடத்தனமான நம்பிக்கைகள் வைத்திருக்கிறாங்க, கொடுமையாக இருக்குது, அவர்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, இருண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த இடத்த குறி வச்சு போகணும் என்று சொல்லி அவர்கள் கிரியை செய்ய இருளை நோக்கி போனாங்க. இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு, வெளிச்சத்தை நோக்கி போகிறோம். அமெரிக்காவிலிருந்து இருண்ட இடம் சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஊழியர்கள் வந்தாங்க. இன்றைக்கி இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வெளிச்சத்தில் போய் ஊழியம் செய்கிறாங்க, ஜனங்கள் தேடுறாங்க. நான் தப்பு சொல்லலை, நீங்கள் இருண்ட இடங்களை தேடி போகணும், அங்கே தான் வெளிச்சத்துக்கு வேலை இருக்குது. தேசத்தில் இருள் வந்துச்சுன்னா ஏன் முடங்குறீங்க? வெளிச்சத்தை, வெளிச்சத்தின் கிரியைகளை வெளிச்சத்தின் பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்குள் நீங்கள் இருக்கும்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்கிறார். அதை நம்ம மனசில் வச்சுக்கிறணும். ரெண்டாவது காரியம் பாருங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம நடக்க சில காரியங்களை நம்ம செய்யணுமா? என்னென்ன செய்யணும்? ஆவியின் கண் எஃபேசியர் 5:9-11 உண்டான வசனங்களில் ஒரு காரியம் சொல்லுது பாருங்கள், வெளிச்சத்தில் பிள்ளைகளாக நடப்பது எப்படி. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இருளுக்கு நடுவில் போனீங்கன்னா உங்கள் வெளிச்சம் அந்த இருளை துரத்த ஆரம்பித்து விடும்.
கண்கூட நீங்கள் பார்க்கலாம். அப்போ என்ன செய்யணும்? இந்த வெளிச்சத்தில் நடந்து கொள்ள எபேசியர் 5:9-11 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனிகள் அற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனிகளுக்கு உடன்படாத அந்தகார கிரியைகள், ஆவியின் கனி இருக்கே 9 கனி, உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். அந்த 9 கனிக்கு உடன்படாத கிரியெல்லாம் இருட்டு. அந்த கிரியைகளுக்கு நீங்கள் உடன்பட்டால் நீங்கள் இருளோட சம்பந்தம் கலந்து கொள்ளுகிறீர்கள். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், தயவு, நற்குணம், இச்சையடக்கம் அப்படின்னு 9 கனி சொல்லுதே. ஒவ்வொரு கிரியைகளையும் இந்த கனியோட பொருத்தி பார்க்கணும். இந்த கனிகளுக்கு அப்பாற்பட்ட கிரியையாக இருக்கும்னா அந்த கிரியைகளுக்கு நீங்கள் உடன்படாமல் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளணும். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, நீங்கள் உங்களை வெளிச்சமாக்கி கொள்ள என்ன செய்யணும்? ரெண்டாவது காரியம் பாருங்கள், எபேசியருக்கு எழுந்த நிருபம் 5:14 முக்கியமான காரியம் சொல்லுது. ஆதலால் தூங்குகிற நீங்கள் விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி வாக்கு தத்தங்களை தான் தேடி ப்ராக்டிஸ் பண்ணி பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணணும். என்ன கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு? நீ தூங்குகிற நீ, சோம்பலாயிருக்கிற நீ எழுந்து மரித்தோரை விட்டு புறப்படணும். மரித்தோரை விட்டு நீ எழும்பணும், அப்பொழுது நான் உன்னை பிரகாசிப்பிப்பேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறாராம். பார்த்தீங்களா? இப்போ ஒருவனை கர்த்தர் எப்போ பிரகாசிப்பிப்பார் என்றால் அவன் மரித்தோரை விட்டு எழும்பணும். மரித்தோர்னா யாரு? முற்காலத்தில் பாவத்தில் மரித்தவர்களாகிய உங்களை என்று வேதத்தில் எழுதியிருக்கு. மரித்தோர்னா கல்லறையில் கொண்டு அடக்கம் பண்ணவங்க இல்லை, அங்கேயே போய் படுத்திருக்கிறோம் நம்ம, செத்து போனவங்களுடைய தொடர்பு வச்சுருக்கிறோம் இல்லை. இங்கே அவர்கள் மரித்தோர் என்று சொல்லுவது பாவத்தில் மரித்தவர்கள். முற்காலத்தில் நீங்கள் பாவத்தில் மரித்தீர்கள், கர்த்தராகிய இயேசு உங்களை தம் ஆவியிலே உயிர்ப்பித்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கல. பாவத்தில் மரித்த நிலைமையில் கிடக்குது, பாவத்தோடு இருக்கிறது. அவங்களோட நீ சம்பந்தம் வச்சுருக்கிறீங்க பாருங்கள், அவங்களோட நட்பு வச்சுருப்பாங்க, நல்லா ஊழியம் செய்வாங்க, சபைக்கு வருவாங்க, காணிக்கு விடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் பாவத்தில் இருக்கிற ஜனங்களோட அவர்கள் பங்கு வைத்திருப்பார்கள். அதுதான் சொல்லுது, கர்த்தர் நம்மை வெளிச்சமாய் பிரகாசிக்க பண்ணுவதற்கு எது தடை? நம்முடைய ஐக்கியம் துன்மார்க்கர்களோடு இருக்குது, பாவத்தில் மரித்தவனோடு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் விட்டு நீக்கணும். ரெண்டாவது காரியம், சோம்பேறித்தனம் இருக்குது நமக்குள்ள. உறங்குகிற நீ, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து கவலையற்றிருக்கிற நீ, என்னமோ பேசுகிறாங்க, என்னமோ நடக்குது, என்னமோ ஜெபிக்கிறாங்க, நமக்கென்ன? போவோம், ஆராதனைக்கு போவோம், உட்காரனா உட்காருவோம், எந்திரனா எந்திரிப்போம், சபை முடிஞ்சோன்னே வெளியே வந்தோம், நமக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. இதுதான் தூங்குகிற நிலை. தேசத்தில் பஞ்சம் கவலை இல்லை, கொள்ளை நோய், அதனால் என்ன மாஸ்க் போட்டுக்குவோம், எதை பற்றியும் கர்த்தருடைய காரியத்தை பற்றியே கவலை இல்லை நமக்கு. தேசம் பாழாகிறது, தேவனுடைய மனம் அங்கே வேதனைப்படுகிறது, கர்த்தருடைய கண்களில் கண்ணீர் சொரிந்து கொண்டு கவலை இல்லை நமக்கு. நம்ம நல்லா இருந்தால் போதும், நம்முடைய குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நம்முடைய ஊழியம் நல்லா இருந்தால் போதும், எதை பற்றியும் பட்டுக்கொள்ளவே மாட்டாங்க. இதுதான் ஒரு தூக்க நிலைமை. பாருங்கள், நம்முடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு போகிற அளவுக்கு சமுதாயத்தில் சீர்குலைவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சத்துரு பிரத்யட்சமாக இறங்கிட்டான், இன்னும் ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ளே வரலையே. ஒரு விழிப்புணர்வு இல்லையே, அதுலேயே தானே இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு வராத வரைக்கும் நாம் அதை பற்றி கவலைப்படுவதில்லையே. சபைகளை குறித்து தலை தலையாக நம்ம அடிச்சுக்கிட்டோமே, எத்தனை முறை சொன்னோம், சபைகள் மேலே ஒரு பெரிய தீங்கு வருகிறது, பல இடங்களில் அவருடைய நிலங்கள் அபகரிக்கப்பட போகிறது, பொய் கேஸ் போட போகிறாங்க, பல தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவங்களுடைய ஊழிய ஸ்தலத்திலிருந்து விரட்டி அடிக்க போகிறாங்க, ஜெயிலில் போட போகிறாங்க. சொன்னமே, நாம் அதை குறித்து அக்கறைப்படவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. இன்றைக்கி பாருங்கள், பல மாநிலங்களில், ஒரு சில மாநிலங்கள் தவிர இந்தியாவில் இன்றைக்கி கிறிஸ்துவை பகிரங்கமாய் சொல்ல முடியலை, பேச முடியலை, ஸ்கூல் நடத்த முடியலை, ஒரு ஆஸ்பத்திரி நடத்த முடியலை, வெளியின்னு ட்ராக்ஸ் கொடுக்க முடியலை,
வலுக்கட்டாயமாய் சபைகளுக்கு உள்ளே நுழைந்து சபைகளை அடித்து துன்புறுத்தி வேதனைப்படுத்தி நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் நமக்கு தூக்கம்தான். நம்ம எதை பற்றியும் பட்டுக்கொள்ள மாட்டோம். தேசத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை. நமக்கு வேலைக்கு வேலை சாப்பாடு கிடைக்குதா, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சுகமாக இருக்கிறோமா, அது போதும். அப்படி இருக்கிறோமே, அந்த நிலைமை விட்டு வெளியே வா, உறக்க நிலைமை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் எதை பற்றி கவலைப்படுகிறாரோ நீங்கள் கவலைப்படுங்க, கர்த்தர் எதை பற்றி சந்தோஷப்படுகிறாரோ அதை பற்றி சந்தோஷப்படுங்க. அப்படி இல்லாவிட்டால் நம்ம கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்வதில் அர்த்தமே இல்லாமல் போயிடும். கர்த்தருக்கு ஒரு விஷயம் மனசை வேதனைப்படுத்துதுன்னா உங்கள் மனசு வேதனைப்படணும். கர்த்தரோடு கூட இணைந்து பொருந்தி இருக்கிறவங்க அவங்களுடைய மனசில் வேதனை வரும். என் மனசில் ஒரு வேதனை வந்துச்சுன்னா என்னை சேர்ந்தவர்கள் எல்லாருடைய இருதயத்திலும் அந்த வேதனை தொற்றிக்கொள்ளுது பாருங்கள். அதே மாதிரி இங்கே கர்த்தரோட இணைஞ்சிருந்தால் கர்த்தருடைய இருதயத்தை ஒரு வேதனை தொட்டால் அந்த வேதனை உங்களை தொடணும். அப்படி தொடலைன்னா கர்த்தருக்கு உங்களுக்கு இடையில் கனெக்ஷன் இல்லை என்பது தான் பொருள். அவர் எதை பற்றியாவது கவலைப்பட்டு போகிறாரு, நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கட்டும் அப்படின்னு நிற்பதல்ல. இந்த உறக்க நிலைமை விட்டு நீங்கள் எழுந்திருக்கணும். மரித்தோரை விட்டு, மரித்த கிரிகளை விட்டு, செத்த கிரிகளை விட்டு, செத்த மனிதர்களை விட்டு எழும்பணும். இப்படி நீங்கள் அவைகளை விட்டு ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்துக்குள்ளே வந்து கர்த்தரோடு இணைக்கப்பட்டு நீங்கள் வாழ்ந்தால் இயேசு உங்களை பிரகாசிப்பிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த கடைசி காலங்களில், இருண்ட காலத்தில், ரா காலத்தில் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். மரித்தோரை விட்டு எழும்பணும். வேதத்தில் பாருங்கள், யார் செய்வதெல்லாம் வாய்க்கும், யாருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், யாருக்கு அந்த நன்மை கிடைக்கும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது மாத்திரம் இல்லை, மேலே இருக்கிற வசனத்தை நீங்கள் படிக்கணும். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியிலின் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரங்களில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். யார் செய்கிறது? வெறுமனே பைபிள் படிச்சுக்கிட்டு, பைபிள் படிக்கிற நேரத்தில் பைபிள் படித்து, ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்தில் ஊழியம் செய்து, சபைக்கு போக வேண்டிய நேரத்தில் சபைக்கு போய், மீதி நேரமெல்லாம் துன்மார்க்கர்களோட உட்கார்ந்து கொண்டு, பாவிகளுடைய வழியில் நின்று கொண்டு, பரியாசக்காரர்களோட உட்கார்ந்து பேசிக்கொண்டு, சீட்டாடி கொண்டு, பாரில் போய் கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு, சம்பந்தம் அங்கேயும் வைத்து கொண்டு இங்கேயும் வைத்து கொண்டால் அல்ல. பைபிள் படிக்கணும், இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். ஆனால் அதுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. துன்மார்க்கரின் ஆலோசனை நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் அதெல்லாம் கட் பண்ணணும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூட கூடாது. உட்காந்து ஒரு நாலு பேர் உட்காந்து கேலி பண்ணிகிட்டு இருப்பான், கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பான், அவர்களோடு உட்காந்து நாம் சம்மந்தம் கலக்கக்கூடாது. அப்படி கலந்துட்டு நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா பிரயோஜனம் இல்லை. சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் கண்டதும் வரும், எல்லாம் வரும். இப்போ யூடியூப்பில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது. சில ஆட்கள், அவங்க ஊழியர்லாம் சொல்ல முடியாது, அவங்க ஊழியம் செய்ய தெரியாது, அவனால் யாரும் எந்த பிரயோஜனம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க, ஒரு ரெண்டு ஆத்மாவை கூட ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில், ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் வந்திருப்பாங்க. இவர்களுக்கு எப்படியாவது யூடியூப்பில் நம்ம பேரை விளங்க பண்ணணும்னு ஒரு கூட்டம் இன்றைக்கி உள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த பெரிய பெரிய ஊழியர்களை குறி வச்சு பரியாசமாக வந்து அவர்களை பற்றி நிகழ்ச்சிகள் வெளியிடுவது. அவர் பண்ணுறாராம், ஜெபம் பண்ணுறாராம், ஜெபத்தில் என்னையான் அடைஞ்சிட்டு, பாருங்கள் தூத்துக்குடியில் 13 பேர் சுடப்பட்டு இறந்தார்கள், பக்கத்தில் 4 மாடில் ஜெபம் நடக்குது, இவன் உட்காந்து அதுக்கு ஒரு போட்டு, அதுக்கு கொஞ்சம் அதுக்கு ஒரு 1000 பேர் 2000 பேர் லைக்ஸ் வியூஸ். அந்த சொல்கிறவன் ஏதாவது ஊழியம் செய்திருக்கிறானா என்று நீங்கள் பார்க்கணும். சொல்லுகிறவர்கள் ஏதாவது ஊழியம் செஞ்சுருக்கிறாங்களா? அவர்கள் யாரு? இவர்களை குறை சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்படி குறை சொல்லுகிற பரியாசக்காரர் வந்திருக்கிறாங்க. அவர்கள் ஏளனம் பண்ணுவான், வார்த்தையை அவனை காட்டி கொடுத்துரும். அவர்களை ஏளனம் பண்ணுவது, அவர்களுக்கு நிக்னேம் வைத்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது, நம்ம கேட்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஊழியர்களை எவ்வளோ தாக்குறான் பாருங்கள். இது அந்த பெரிய ஊழியரை சொல்கிறாரு, இவர் இந்த பெரிய ஊழியரை சொல்கிறாரு, இதைத்தான் வந்து அவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி அதை கேட்குற நம்ம சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது பரியாசக்காரர் மாத்திரல்ல,
பரியாசக்காரரோட உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அதை கவனிக்கிறானே, அதுவும் பாவம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும், பார்க்கக்கூடாது. இல்லை, அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். சொல்கிறதுக்கு அவன் யார் முதல்ல? நீதிமான் என்னை குட்டின போது என்று எழுதியிருக்கிறது. நீதிமான் தான் குட்டணும். யார் புத்தி சொல்லணும், யார் காரணம் சொல்லணும்? அங்கே கோராகு தாத்தான் என்பவர்கள் மோசைக்கு எதிராக குறை சொன்னாங்க. அவன் எந்த காரியத்தையும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலை கர்த்தருக்குன்னு. கர்த்தர் அவனை தண்டித்தார். இங்கே பாருங்கள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுல் பொல்லாத ஊழியர்களை கடிந்து கொண்டு அவர்களை கண்டித்தார். கர்த்தர் அவரை ஒன்றும் தண்டிக்கலை. காரணம் என்னென்னா, அவர் நீதிமான், அவர் சொல்லலாம், அவர் கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்தார், சொல்லலாம். இவன் யார் சொல்கிறதுக்கு? இவன் யார்? ஆண்டவருக்கு ஒரு சின்ன துரும்ப கிள்ளி போட்டிருப்பானா? ஒரு மனிதனை ரட்சிப்புள்ள நடத்தியிருப்பானா? அதில் கேலி கிண்டல் நிக்னேம் வைத்து பேசுவது நமக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடடா, இந்த ஊழியரா அவர் மாட்டிட்டாரா பேசுகிறாரான்னு. வேதம் என்ன சொல்லு தெரியுமா? அந்த பரியாசக்காரனுக்கு என்ன தண்டனையோ, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரான் பாருங்கள், அவனுக்கும் அதே தண்டனை தான். பரியாசமான வார்த்தைகளை கேட்கறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். பாருங்கள், அவரை பற்றி எவ்வளோ கேலியாக பேசுகிற மாதிரி நகைச்சுவையாக இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கை அது செல்லரித்து போக பண்ணிவிடும். அவர்கள் அக்கறையிலெல்லாம் சொல்லலை. கிறிஸ்டியானிட்டியில் எவ்வளோ ஏமாத்துறாங்களே, அதை செய்கிறாங்களே, அப்படி அக்கறையிலெல்லாம் அவன் சொல்லலை. அவனுக்கு வியூஸ் வேணும், லைக்ஸ் வேணும், ஜனங்கள் அவனை ஒரு பொருட்டு என்று நினைக்கணும். அவன் யார் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ஆள் யார், இப்படிலாம் பேசுகிறானே அவன் யார், அவனுக்கும் கர்த்தருக்கு என்ன சம்பந்தம்? எல்லாம் ஒரு காரியத்தை யோசிச்சிங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பார்க்கவும் கேட்கவும் எழுதவும் நேரம் இருக்காது. நமக்கு உலகத்தில் எவ்வளோ காரியத்தில் வேலை ஓடிக்கொண்டிருக்கும் போது இதை உட்காந்து பார்ப்பானா யாராவது? யாராவது கேட்பாங்களா? கேட்குறாங்க ஒரு குரூப்பு. வேதம் சொல்லுது, பரியாசக்காரர்களை விட்டு விலகணும். கடைசி காலத்தில் வருவேன் என்று சொன்னவர் சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லுகிற பரியாசக்காரர்கள் எழும்புவார்கள் என்பதை முந்தி நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். வருவாங்க அவர்கள், அவன் அவன் வேலை செய்யட்டும். நாம் ஏன் போய் அதில் போய் உட்கார்ந்து கொண்டு நம்முடைய பந்தய பொருளை ஏன் நம்ம இழக்கணும், நஷ்டப்பட்டு போகணும்? இதனால் என்னதுன்னா, இருளாய் மாறி விடுகிறோம். நம்ம வெளிச்சத்தின் கிரியைகளை செய்ய முடியலை. நான் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்ப்பதே இல்லை, தள்ளிட்டு போயிடுவேன். வரும், அதான் வந்து வந்து விழுவேன். ஏதாவது யாராவது ஒரு ஊழியக்காரருடைய பேரை போட்டு இவர் செய்தது இது அப்படின்னு, நான் அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிடுவேன். நமக்கு அதுக்கு நேரம் இல்லை, அதை பார்ப்பதற்கு சமயம் இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. இதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள், அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க, ஆ பிரதர் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், நீங்கள் தான் உண்மையான ஊழியக்கார், என்ன ஊழியம், என்ன ஊழியம் செய்திருக்கிறார்கள் இது வரைக்கும், யோசிச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை, ஆபத்தான கலாச்சாரம். இப்படிப்பட்டவர்களோடு நம்ம இங்கே சம்பந்தம் கலக்கும்போது, அவர்களோடு நீங்கள் தொடர்பு வைக்கும்போது, அவைகளை நீங்கள் கவனித்து பார்த்து உங்கள் நேரத்தை செலவழிக்கும் போது, அதான் வேதம் சொல்லு, துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல். பரியாசக்காரர் உட்கார இடத்துல ஏன் உட்காருவான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கேலி செய்து பேசுவதை கேட்க நமக்கு வேடிக்கையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அவரா இவரா உட்கார்ந்து பேசுறது வேற ஒன்றும் இல்லை, அதுதான். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கை இருட்டடித்து போக பண்ணிவிடும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ தான் பிரகாசம் கிடைக்கும். அதனால தான் இவர்களெல்லாம் விட்டு விலகணும். அது உப்புக்கு பிரயோஜனம் இல்லாதது. மரித்தோரை விட்டு, மரித்தோருடைய கிரியை விட்டு வெளியே புறப்படணும். மூணாவது காரியம் பாருங்கள், நாம் நம்மை பிரகாசம் உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள என்ன செய்யணும்? அடுத்த காரியம், நீங்கள் எளியவர்களை விசாரிக்கணும். இதுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்? பாருங்கள், வேதத்தில் அப்படி தான் சொல்லுது. எளியவர்லாம் யார்? பசி உள்ளவனுக்கு உன் செவியை சாய்த்து, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்து, அவருடைய குறைகளை தீர்க்குறாங்க பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி விடுமாம். வேதத்தில் சொல்லுது, ஏசாயா 58:10. அதனால தான் சொல்கிறது, உங்களுக்கு மிஞ்சினதையாவது நீங்கள் தர்மமாக பண்ணுங்க. நீங்கள் இதுக்காக போய் பணம் திரட்டி லோன் போட்டெல்லாம் உதவி செய்யணும்னு சொல்லலை. மிஞ்சினது இருக்கும்ல, நமக்கு தேவைக்கு போக மிச்சமாக இருக்கிறதெல்லாம் அடுத்தவனுக்கு தான். அதுலையாவது நீங்கள் மற்றவர்களை கவனியுங்கள். ஒரு ஊழியக்காரன், ஒரு கிறிஸ்தவனுடைய முக்கியமான குணாதிசயமே அவன் மற்றவனை கவனிக்கணும், அவனுக்கு என்ன குறை இருக்கிறது. அதுதான் இயேசு சொல்லி கொடுத்தார். இயேசு தன்னை கவனித்து கொள்ளவில்லை, மற்றவர்களை கவனித்தார். அப்போ இயேசுவின் பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க, அவங்க குணம் அப்படி தான் இருக்கும்.
நம்ம பக்கத்தில் ஒருத்தன் இருக்கிறான், பாவம் அவனுக்கு ஒரு பசி, ஒரு குறைச்சல், ஏதோ ஒரு காரியத்தில் கஷ்டப்படுறான். யாரோ இருக்கட்டுமே, எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருக்கட்டுமே, நம்ம கண்ணுக்கு நேராக ஒருவன் கஷ்டப்படுகிறான், அவனுக்கு நீங்கள் செவி சாய்க்கணும். வழியில் ஒருவன் விழுந்து கிடந்தான், அவன் யாரும் தெரியாது, குல கோத்திரம் ஒன்றுமே தெரியாது. ஆசாரியன் அந்த வழியில் கடந்து போகிறான், ஒரு தீர்க்க தரிசி அந்த வழியில் கடந்து போகிறான், யாருன்னு தெரியாது. ஒரு சமாரியன் கடந்து போகிறான், அவன் தான் உட்காந்து அவனை காயம் கட்டி தூக்கி சுகமாக்கி அவனை கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்து விட்டு, யாருன்னே தெரியாது அவனை. அப்படி தான் உதவி செய்யணும். நாங்கள் உடனே அவன் கிறிஸ்தவனாக இருக்கணும், ஞானஸ்நானம் பெற்றுக்கிறான்னு பார்க்கணும், அவன் அந்நிய பாஷையை பேசுகிறான்னு அவனுக்கு வேணால் உதவி, அப்படி இல்லை. தேவையுள்ள யாருக்கும் நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லித்தான் கர்த்தர் நமக்கு காரியங்களை கற்பித்திருக்கிறார். ஊழியத்தை விட ரொம்ப முக்கியம்ல சொல்கிறார். அங்கே பாருங்கள், ஒரு ஆசாரியன் அன்னைக்கு ஓய்வு நாள், ஓய்வு நாள் அன்னைக்கு ஒரு ஆசாரியன் அந்த காட்டு வழியாக கடந்து போகிறான். எங்கே போகிறான்? ஓய்வு நாள் அன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறான், அவன் தேவாலயத்துக்கு போகிறான், அவனுக்கு அங்கே வேலை இருக்குது. பழைய ஏற்பாட்டு சட்டம் சொல்லுது, அடிபட்டவன், இரத்த தீட்டு உள்ளவன், மரித்தவன், இவங்க பக்கத்தில் ஒரு ஆசாரியன் போய் உட்காந்துட்டான்னா அவனை தொட்டுட்டா அன்னைக்கு முழுசு அவன் தீட்டு, அன்னைக்கு முழுசு அவன் வீட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது, வெளியவே உட்காந்துருக்கணும். சாயந்தரம் ஆனவுடனே அவனுடைய தண்ணியில், அவனுடைய தலையில் தண்ணி ஊற்றி தீட்டு கழித்த பிறகுதான் அவனை வீட்டுக்குள்ளே விடுவாங்க. ஆசாரியன் இப்போது தேவாலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். அன்னைக்கு வந்து ஓய்வு நாள், அந்த வசனத்தை படித்து பாருங்கள், ஓய்வு நாள் அன்னைக்கு ஆசாரியன் ஆலயத்துக்கு போகிறான். போகிற வழியில் பார்த்தா ஒரு ஆள் குற்றுயிரும் கொலையுருமா ரத்த விளாராக கிடக்கிறான். இப்போ என்ன செய்ய யோசிச்சு பார்க்குறான், இவன் விட்டால் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவான். சாகிறவன் முக்கியமா கர்த்தருடைய ஊழியம் முக்கியமா? அவன் கர்த்தருடைய ஜனமல்லவா, கர்த்தருடைய ஊழியம்தான் முக்கியம் அப்படின்னு அவன் கடந்து போயிட்டான். ஒரு தீர்க்க தரிசி வர்றாரு, அவருக்கு அதே தான், அவரும் அங்கே தேவாலயத்துக்கு தான் போகிறாரு. அன்னைக்கு ஓய்வு நாள், தொடக்கூடாது. அதுவும் ரத்த விளாராக கிடக்கிறானே, அதை தொட்டால் சாபத்தீடு, தீட்டு கழிறதுக்கு ஒரு நாள் ஆயிரும். அங்கே போய் நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லணுமே. அவன் வழி விலகி அந்த பக்கமாக அப்படி பார்க்காத மாதிரி போயிட்டான். அவனும் அவன் யோசித்து பார்த்தான், அந்த ஒரு நிமிஷத்தில் அடிபட்டு கிடக்க மனுஷனா, விட்டுட்டா கொஞ்ச நேரத்தில் செத்துருவான், அவனா தேவனுடைய ஊழியமா, தேவனுக்கு மிஞ்சி என்னையா இருக்குது அப்படின்னு அவனும் போயிட்டான். ஒரு சமாரியன் அந்த வழியில் வந்தான், அவன் உட்கார்ந்து அவனுடைய காயத்தை கழுவி அதில் எண்ணெய் வார்த்து திராட்சை ரசம் வார்த்து அவனை கொண்டு சத்திரத்தில் சேர்த்து, கர்த்தர் யார் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கணும், அவன் மனுஷன் எவ்வளோதான் அடிபட்டு கிடந்தாலும் அதை விட என் ஊழியன்தான் முக்கியம் என்று வந்தானே, அந்த ஆசாரியனுக்கு ஒரு அவார்டு கொடு, தீர்க்க தரிசிக்கு ஒரு அவார்டு கொடுன்னு சொல்லியிருக்கணும். கர்த்தர் சொல்கிறார், நல்ல சமாரியன் தான் பாராட்டுக்குரியவன், மனுஷன் அடிபட்டு கிடக்கிறான் பாருங்க, அவன் சக மனிதனுக்கு உதவி செய்யாவிட்டால் கண் காண்கிற உன் மனிதனிடத்திலே, தன் அயலானிடத்தில் அன்பு கூறாதவன் கண் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அன்பு கூறேன்னு சொன்னால் அது மாய் மாலம், சுயநலமான வாழ்க்கை மாய் மாலம். நாங்கள் ஊழியம் செய்வோம், ஆனால் யாருக்கும் ஒரு சின்ன பொருள் கூட கிள்ளி கொடுக்க மாட்டான், நீ ஏமாத்துற, அது ஏமாத்துற, அது எப்படி இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களை நேசிக்கவும் மற்றவர்களை கவனிக்கவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் தானே அந்த குணம் இருக்கும். கர்த்தருடைய ஆவி அதை தான் நம்ம கற்பிக்கும். அப்போ ஏசாயா 58:10 சொல்லுது பாருங்கள், பசி உள்ளவனிடத்திலே உன் ஆத்மாவை சாய்த்து, சும்மா அப்படி போகிற வழியில் கொடுத்துக்கிறதில்ல, ஆத்மாவை சாய்ச்சுன்னா உன் கவனத்தை அவன் மேலே வச்சு, சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளிலே உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். எவ்வளவு சுலபமான வேலை பாருங்க. அப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற ஏழைகள், எளியவர்கள், ஒரு தேவையில் இருக்கிறவன், கஷ்டத்தில் இருக்கிறவன், அவன் தான் நமக்கு பெரிய கிரெடிட்டு. அவர்கள் உங்களை பிரகாசமாக்குவதற்கு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணுறாங்க உங்களுக்கு. அதுதான் வேதம் சொல்லுது பாருங்க, பசி உள்ளவனிடத்துல உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால், சிறுமப்பட்டு நொந்து போய் வாழ்க்கையில் நம்பிக்கையற்று போய் கிடக்காம பாருங்க, அவனை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணால், திருப்தி ஆக்கினா, அப்பொழுது இருளிலே, மாறியான இருண்ட சூழ்நிலையில் உங்கள் வெளிச்சம் உதிக்கும். அப்போ தான் உங்கள் அந்த வெளிச்சம் உதிக்கும். உங்கள் அந்தகாரம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருட்டு இருக்கு பாருங்க, அவைகளெல்லாம் மத்தியானத்தை போல் ஆகுமா? இருக்கிறதுல நல்ல பிரைட்டான, ஹையஸ்ட் பிரைட்டான ஒரு நேரம் என்பது மத்தியான நேரம். அப்போ தான் சூரியனுடைய முழு உக்கிரத்தை பார்க்க முடியும், அந்த வெளிச்சத்தினுடைய முழு பரிமாணத்தை பார்க்க, அது மாதிரி மாறிடுமா பாருங்க.
கர்த்தர் எவ்வளவோ சொல்லி வச்சிருக்கிறார், எவ்வளவோ தடவை படிக்கிறோம், செஞ்சா தானே. இருளை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும்? நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுங்கள். கடைசியாக ஒரு காரியம் சொல்லுது, நாலாவதா, வேதத்துக்கு செவி கொடுத்தால், கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் கவனித்து வாசித்து அதற்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தா கர்த்தர் உங்களை பிரகாசமாய் மாற்றி விடுவார். நீங்கள் இருளில் ஊழியம் செய்யணும்னா இருளில் தான் ஊழியம் செய்யணும், வெளிச்சத்தில் ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் ஊழியம் செய்யணும், கிரியை செய்யணும்னா முதல்ல நீங்கள் பிரகாசமாக மாறணும். அந்த வெளிச்சம்தான் உங்களை ஊழியம் செய்ய வைக்கும். ஏசையா 51:4 சொல்லுது, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். அப்படின்னா வசனத்தை கவனிங்க. வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை என் ஜனங்களிலே வெளிச்சமாய் ஸ்தாபிப்பேன். என்னுடைய பிரமாணங்கள் அதை கவனித்து கேட்குறான் பாருங்க, அவனுக்குள்ளே அந்த வெளிச்சத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்கிறான். அப்போ அவன் அப்படியே ஒரு பிரைட்டாக மாறிடுறான். அப்போ கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடுக்கணும். பசியுள்ளவரிடத்திலே தன் ஆத்மாவை சாய்த்து, ஆத்மாவை சாய்த்துன்னா சும்மா போகிற வழியில் பாருங்களேன், சிலர் அப்படியே ஏதோ வந்து பேசிக்கொண்டே போவாங்க. ஒரு ஆள் அம்மா தாயஞ்சனா அப்படியே வந்து அப்படி கவனிச்சு அப்படி காசை தூக்கி போட்டு போவாங்க. எந்திரத்தனமாக ஒரு காரில் ஏறி உட்காருவோம், ஒரு வந்து கதவை தட்டுவோம், போனோம், அவன் யாருன்னு கூட பார்க்க மாட்டோம். கையில் காசு இருந்தால் ஏதாவது மிச்சம் சில்லறை இருந்தால் அப்படி போட்டு போவோம். அது வேற. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்மாவை சாய்த்து என்றால் அவனை கவனித்து, ஆத்மானா உங்களுடைய சிந்தையை அவன் மேலே வைத்து, இவன் பாருங்களேன் நல்ல சமாரியன், அவனை இழுத்து ஓரத்தில் போட்டு போயிருக்கலாம், அல்லது அவனுக்கு திராட்சை ரசத்தை காயத்தில் வார்த்து எண்ணெயை வார்த்து கட்டு போட்டுட்டு போயிருக்கலாம், போயிருக்கலாம்ல. அவன் கவனிக்கிறான் அவனை முழுவதும். இது பத்தாவது, ஒருவனுக்கு உதவி செஞ்சால் முழுசாக செய்யணும். அவனை தூக்கி எடுத்து கொண்டு போய் தோளில் போட்டு போய் ஒரு சத்திரத்தில் சேர்த்து, இதெல்லாம் எதுக்கு பாருங்கள், அவன் விட்டால் செத்துருவான். அவனுடைய காயம் அவ்வளவு பெரிய காயம். அதுதான் ஆத்மாவை சாய்த்து அவனுக்கு என்ன வேணும்னு கவனித்து அவனுடைய காயத்துக்கு முதல்ல ஃபஸ்ட் எய்டு பண்ணி அதோடு விட்டு போகலாம்ல, கொஞ்சம் காசை வந்து பையில் வச்சுட்டு போயிடலாம்ல. இல்லை, அவன் அப்படி செய்யலை. உடனே அவன் என்ன செய்தான், காயத்தை கட்டி எண்ணெய் பூசி காயத்தெல்லாம் கட்டி அவன் எடுத்து கொண்டு போய் சத்திரத்தில் அவனை சேர்த்து சத்திரக்காரனை பார்த்து சொல்கிறான், இவனை வச்சுக்க, நீ இவனை பராமரி, இந்தா கொஞ்சம் காசு வச்சுக்க, ஒருவேளை இதற்கு மேலே அதிகமாச்சுன்னா நான் திரும்பி வரும்போது என் கணக்கை, அவனுடைய கணக்கை நான் உனக்கு கொடுத்துருவேன். இதைத்தான் கர்த்தர் சபைகளுக்கு சொல்லுகிறார். இது இயேசுவை குறிக்கிறது. இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள், அடி விட்டு குற்றுயிரும் கொலையுருமாக கிடந்த, பாவத்தில் சிக்கி கிடந்த நம்மை கர்த்தர் எடுத்து கழுவி காயங்கட்டி நம்மை அங்கே கவனித்து கொள்ளுகிற சபையினுடைய கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். சபைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா, இவனை நீ பூரணமாக சுகமாக்கணும், அவனை மறுபடியும் நல்ல முழு மனிதனாக மாற்றணும், அப்படி நீ செய்தால் நான் திரும்பி வரும்போது உன்னுடைய பலனை நான் உனக்கு திருப்பி தருவேன்னு சொல்கிறார். அது ஆவிக்குரியார் தான், அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஆள் எப்படி செய்தானாம், அவனிடத்தில் தன் ஆத்மாவை சாய்த்து. அதுதான் போகிற போக்கில் காசு போட்டு போகிறதில்ல. நீங்கள் எத்தனையோ பேருக்கு தர்மம் பண்ணியிருப்பீங்க, யார் முகமாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, முகத்தை பார்த்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படி போகிற வழியில். அந்த தர்மத்தை நான் சொல்லவில்லை. அவனை பார்த்து பசியுள்ள இடத்துல தன் ஆத்மாவை சாய்த்து அவனுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் என்று சொல்லி அதை விசாரித்தான் பாருங்கள். அப்படிப்பட்டவருடைய வெளிச்சம்தான் இருளிலே பிரகாசிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை தான் முதல்ல நாம் நம்மளை வெளிச்சமாக மாற்றிக்கிறணும். அப்படி மாற்றிட்டு நீங்கள் இப்போ இருளின் நடுவிலே இறங்கி போகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நல்லா தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறோம், நம்முடைய குணாதிசயங்களை மாற்றுகிறோம், வெளிச்சமாய் மாறிவிட்டோம். இதோடு முடிஞ்சான்னா இல்லை, நாம் இதோடு வரைக்கும் தான் இது வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். ஆனால் இல்லை, வெளிச்சமாக நீங்கள் மாறிட்டீங்களா, இறங்குங்க வீதியில். உங்களுக்கு வேலை இருளில் தான் வேலை, தெருவில் இறங்குங்க. நீங்கள் இது வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டீங்களே, முகங்குப்புறை எவ்வளோ நேரம் விழுந்து கிடப்பீங்க. கர்த்தர் சொல்லார், யோசுவா எழுந்துரு, நீ அடுத்து செய்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை செய்யும்படி எழுந்துரு. ஒரு ஜெபம் பண்ணுற ஆளை பார்த்து எந்திரிச்சு போன்னு சொல்லுவாங்களா யாராச்சும்? கர்த்தர் சொல்கிறார், இப்படி முடங்கி கிடக்காத, அவர் என்ன செய்கிறார், தப்பாக பண்ணுறாரு, அவர் தூங்கிட்டா இருக்கிற ஜெபம் பண்ணுறார். ஆண்டவர் சொல்கிறார், போதும், எவ்வளோ நேரம் இப்படியே கிடக்க போகிற, இப்படியே கிடந்தால் ஒன்றும் நடக்காது, எழுந்துரு முதல்ல, அடுத்து நான் சொல்லுவதை செய் என்கிறார்.
இப்படி நான் சொல்கிறதுனால ஜெபத்துக்கு எதிராக பேசுகிறேன் என்பது பொருள் அல்ல. உங்கள் ஜெபம் பரிபூர்ணம் அடையணும்னா நீங்கள் ஜெபத்தில் பெற்றுக்கொண்டதை கிரியையிலே காட்டணும். அப்போ தான் அது பரிபூர்ணமாகும். அது இல்லாமல் நீங்கள் வெறும் ஜெபத்திலே முடங்கி கிடந்தால் வெளியே ஒன்றுமே நடக்காது. நீங்கள் அந்த இடத்துல இல்லாததுனால சாத்தான் அந்த இடத்த நிரப்பிடுவான். ஆள் தான் ஒருத்தன் இல்லையே, அங்கே ஜாமம் காக்கிறவன் இல்லை, ஊழியம் செய்கிறவன் இல்லை, சுவிசேஷம் அறிவிக்கிறவன் இல்லை, வீதி வெறிச்சோடி கிடக்கிறது, எல்லாம் போய் ஜெபம் என்ற பெயரில் கதவடைத்து கொண்டு விட்டார்கள். சாத்தானு கொண்டாட்டம் கிரியை ஆரம்பிச்சிட்டான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா வெளிச்சமாய் மாறிவிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், வெளிச்சங்களை எடுத்துக்கொண்டு இருளின் நடுவிலே நம்ம போகணும். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிட்டால் இருளை தேடுங்க. என்னங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வெளிச்சத்தை தேடுங்கன்னு தானே சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் இருளாக இருக்கும்போது வெளிச்சத்தை தேடுங்க, வெளிச்சம் ஆயிட்டீங்கன்னா இன்னும் இருளை தேடுங்கள். உங்களுக்கு வேலை அங்கே தான். அப்படித்தானே உண்மை தானே? ஒரு வியாதியஸ்தனுக்கு நடுவில் தான் ஒரு டாக்டருக்கு வேலை. அந்த ஊரில் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, திடகாத்திரமாக இருக்கிறாங்க, 100 வயசு அவர்கள் இருப்பார்கள், தும்ம கூட மாட்டான், இரும கூட மாட்டான், எல்லாம் அப்படியே வந்து அப்படி கெடாமாடு மாதிரி இருப்பாங்க அந்த ஊரில். டாக்டருக்கு என்ன வேலை யோசிச்சு பாருங்க, 2 நாள் பார்ப்பார், கிளினிக் போட்டு பார்ப்பார், 3வது நாள் எடுத்துகிட்டு போயிடுவார், அவ்வளோதானே. இருள் உள்ள இடத்துல தான் உங்களுக்கு வேலை. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது என்று எழுதியிருக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இயேசு அங்கே தான் வந்தார். அதுதான் இருள் இருக்கிற இடத்துல தான் வெளிச்சம். நம்ம எப்போ முதல்ல வெளிச்சத்தை தேடுவோம், நம்ம இருட்டில் இருக்கும்போது. நாம் வெளிச்சமாக மாறிட்டா இப்போ நீங்கள் இருட்டை தேடணும், இருட்டை தேடணும். நான் சொல்வது வெளியே பார்க்கும்போது உங்களுக்கு விகற்பமாக தோணும். நீங்கள் வெளிச்சமாக இருந்தால் இருட்டைத்தான் தேடணும். அந்த காலத்தில் தேவனுடைய ஜனங்கள் இருட்டைத்தான் தேடினாங்க. எருசலேமில் உட்கார்ந்து பார்த்தாங்க, எந்தெந்த இடத்துலலாம் இன்னும் சுவிசேஷ ஒளி போகலை, எந்தெந்த இடத்துலலாம் ஜனங்கள் இருளில் இருக்கிறாங்க, எந்தெந்த தேசம் இருளில் இருக்கு, அங்கே நான் போகிறேன். அப்படி தானே போனாங்க. கர்த்தர் அப்படி தானே அனுப்புனார். வெளிச்சத்தில் வெளிச்சத்துக்கு என்னையா வேலை பாருங்கள். அப்போ நம்ம கர்த்தருடைய வெளிச்சத்தை முதல்ல நாம் அந்த வெளிச்சமாய் மாறணும். ரெண்டாவது, கர்த்தருடைய வெளிச்சத்தை சுமந்து கொண்டு இருளுக்கு நடுவிலே புறப்பட்டு போகணும். சுவிசேஷமே அந்த ஒளி, சுவிசேஷந்தான் அந்த லைட். வேதம் சொல்லுகிறது நம்ம உலகத்தில் பரவ செய்ய வேண்டிய ஒளி அதுதான். நீங்கள் நல்ல ஒரு காரியத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் அறிவிப்பது எப்போ நின்று போனதோ அப்போத்தான் தேசங்களில் தீமைகள், கொடுமைகள், கள்ள உபதேசங்கள், கலவரங்கள், போராட்டங்கள், இந்த மாதிரி பல கொள்ளை நோய்கள், இந்த மாதிரி இருள் சூழ ஆரம்பித்தது. நல்லா கவனித்து பாருங்களேன். சுவிசேஷ வேலை கொஞ்சம் கொஞ்சமாக அருகி போய் தேசத்தில் நிறுத்தப்பட்டு விட்டது. எங்கேயாவது சுவிசேஷ கூட்டோன்னு போடுவாங்க, ஆனால் அங்கே சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போல்லாம் எழுப்புதல் கூட்டம் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டால், சபைக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே நடத்துவாங்க. எங்களை கூடும்போது சொல்லுவாங்க, ஐயா எங்கள் சபையில் இந்த வருஷம் ஒரு உயிர் மீட்சி கூட்டம். யாருக்கு? எங்கள் சபையாக இருக்குது தான், வெளியே தான் நடத்த முடியாதே. எங்கள் சர்ச்சுக்கு, உங்கள் சர்ச்சில் என்ன செத்து போனவனாக இருக்கிறான் உள்ளே? அப்போ பாஸ்டர்கள் இவ்வளோ நாள் என்ன செஞ்சீங்க? இல்லைங்க, அப்படியே சோர்ந்து போய் செத்துட்டாங்க. அப்போ இடையில இவ்வளோ நாள் நீங்கள் அங்கே வாரந்தோறும் நடத்துகிறீங்களே, என்னானாங்க? வாரந்தோறும் நடத்தியே உயிர் பெறாத சபை நாங்கள் 3 நாள் வந்து கூட்டம் போட்ட உடனே உயிர் பெற்றுமா? நான் அதை ஒத்துக்கொள்வதில்லை, நான் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. எதுக்கு சபைக்குள்ளே போய் உயிர் மீட்சி கூட்டம்? அப்போ செத்து போனவனை வச்சா சபை நடத்திட்டுருங்க இவ்வளோ நாள். உயிர் மீட்சியாம், மறுபடியும் அவர்களை உயிர்ப்பிக்கும் கூட்டம், இதெல்லாம் இல்லை. எங்கே இருள் சூழ்ந்த இடத்துல தேவனை அறியாத ஜனங்களுக்கு நடுவில் சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்டார்கள். அந்த காலத்தில் சபைகள் சுவிசேஷம் அறிவித்தது சபை வளாகத்துக்குள்ள அல்ல, அவர்கள் வீதிகளிலே அந்த சபை சார்பில் ஒரு கூட்டம் நடத்தி சுவிசேஷர்களை அழைத்து சுவிசேஷம் சொல்ல வச்சாங்க. அது ஓகே. இங்கே சபைக்குள்ளே அங்கே வர்றதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கமிட்டி வரும், கமிட்டியை சேர்ந்த குடும்பம் வரும், அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் வாலிபர்கள் வருவாங்க. ஏன்னா பக்கத்தில் ஸ்கூல்கள் வச்சுருந்தீங்கன்னா அங்கே ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. இவங்க தான் வருவாங்க அந்த வளாகத்துக்குள்ளே. நமக்கு என்னென்னா சுவிசேஷ கூட்டம் வருஷத்துக்கு ஒன்று நடத்தணும், நடத்திட்டோம். சுவிசேஷ கூட்டம் யாருக்கு நடத்தணும்? சொன்னவனுக்கே திருப்பி திருப்பி சொல்லுவதா? ஒரு உயிர் மீட்சி கூட்டம் யாருக்கு நடத்தணும்? பாவத்தில் மரித்து கிடக்கிறவனுக்கு. நீங்கள் வாரந்தோறும் சர்ச்சை நடத்துகிறீங்களே, ஆராதனை நடத்துகிறீங்களே, அதில் உயிர் பிழைக்காத உயிர் மீட்சி அடையாதவன் அந்த 3 நாள் கூட்டத்தில் உயிர் மீட்சி அடைஞ்சிட போகிறான்? நாங்கள் வந்து பேசுகிறோன்னே உயிர் போய் எழுந்துருவானா? யோசித்து பாருங்கள்.
இது சும்மா ஒரு பேருக்கு பாரம்பரியமாக நம்ம நடத்துறது. சர்ச்சில் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒன்று நடத்தலைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நடத்துறது வேண்டாம். அதெல்லாம் வேதம் சொல்லுது பாருங்கள், நாம் இப்போ சுவிசேஷ ஒளிய இருள் சூழ்ந்த இடத்துக்குள்ளே கொண்டு போகணும். நீங்கள் உள்ளே போங்க, அடிக்கிறானே மிரட்டுறானே அதெல்லாம் கொஞ்ச நேரம்தான், மிரட்டி பார்க்கும். ஏனென்றால் நீங்கள் வெளிச்சமாயும், உங்கள் கையில் இருக்கிறது வெளிச்சமாயும் இருக்குமானா, அதை கொண்டு போகிற நீங்கள் வெளிச்சமாக இருந்தால் வெளிச்சத்தை இருள் ஒரு நாளும் தொடவே தொடாது. மிரட்டும் ஒருவேளை தூரத்திலிருந்து வராத போகாது, பக்கத்தில் வரவே வராது, அதை பிடிக்க முடியாது. ஒளியானது இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று தான் வசனத்தில் போட்டு. மேற்கொள்ளாது உங்களை மிரட்டலாம் ஒருவேளை தூரத்தில், ஏய் வராத போகாதன்னு சொல்லும், கொஞ்ச நாள் தான், அதற்கு பிறகு அந்த இருள் மறைந்தே போய்விடும், ஓடிரும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தங்களை வெளிச்சமாய் மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ இப்போ நான் இருக்கிறேன், நான் என்னை ஒரு நல்ல லைட்டாக வெளிச்சமாக மாற்றிக்கொள்ளுகிறேன், கர்த்தருக்குள்ளே வாழ்கிறேன், கர்த்தருடைய வசனத்தை நான் கேட்குறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், பசித்தவன் மேல் அவர்கள் மேலே பச்சாதாபமாக இருக்கிறேன், வர 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 என்னுடைய பிரைட்னஸ் அப்படி பெருகுது, லைட்டாக மாறிட்டேன் யார் நான், வசனத்தில் அப்படி தான் போட்டு வெளிச்சமாய் மாறிவிட்டேன். வெளிச்சமாக மாறின அந்த வெளிச்சம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்தந்த வெளிச்சத்துடைய தன்மையை பொறுத்தளவில் ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி தூரத்துக்காவது அந்த லைட் இருக்காதா, 10 அடி தூரத்துக்கு, அந்த 10 அடி அந்த முடிகிற இடத்துல இன்னொருவன் இதே மாதிரி ஒரு ஆள் அப்படி இருந்து, கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி ஒவ்வொருவரும் அங்கங்கங்கங்கே லைட் போஸ்ட் மாதிரி நடமாடும் வெளிச்சங்களாக இருந்தால் தேசத்தில் எப்படி இருள் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு திருவிழா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே லைட்டு கம்பங்களை கட்டி வச்சுருப்பாங்க, ஒரு 20 அடிக்கு 10 அடிக்கு ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. இந்த வெளிச்சம் 10 அடிக்கு இருக்கும், அடுத்தது ஒரு 10 அடிக்கு இருக்கும், அந்த இடமே ஜெகஜோதியாய் மாறிவிடும். சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் இப்படி ஒவ்வொருவரும் வெளிச்சமாக மாறி அங்காங்கே இருந்து இந்த வெளிச்சம் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நிற்கிறது இல்லை, நகர ஆரம்பித்தால் தேசத்தில் எப்படி இருள் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அது கிரியை செய்ய ஆரம்பித்தா எப்படி தேசத்தில் இருள் இருக்கும். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் என்கிற போர்வையிலே அவர்கள் தங்களை முடக்கி கொண்டார்கள். ஜெபத்தை குறித்து முழுமையான அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ளவில்லை. ஏதோ நம்ம அடைக்கப்பட்ட இடத்துல நாம் உள்ளே உட்காந்து முடக்கி ஜெபம் பண்ணால் வெளியே தன்னால் காரியம் நடந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். அப்படியா நடந்தது? அப்போஸ்தலர்கள் உள்ளே ஜெபம் பண்ணாங்க, வெளியே கிரி செஞ்சாங்களே. நாமும் வெளியே கிரியை செய்தால்தானே நடக்கும். அப்போ அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு அந்த சுவிசேஷத்தினுடைய ஒளியை பரவ செய்ய வேண்டும். பரவ செய்கிறவர்கள் தாங்களும் ஒளியாக இருக்கணும். ஒளியாக இருக்கிற நீ உன் கையில் ஒளி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஒளி பரவுறது மாத்திரமல்ல, அந்த இருள் சுற்றி இருக்கிற இருள் அதை சுமந்து கொண்டு போகிற ஒளியான உங்களை தொடாது. இதுதான் ஃபார்முலா, அதுதான் வசனம் சொல்லுது. அப்போ வெளிச்சமாக வாழ்கிறது கஷ்டம், வெளிச்சத்தை ஏற்று கஷ்டம், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. படித்து பாருங்கள், ரொம்ப சுலபம். ஜபத்தில் இவைகளுக்கான காரியங்களைத்தான் கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறார். அப்போ இந்த சுவிசேஷ ஒளியை இன்றைக்கு தேசத்தில் நீங்கள் எங்கும் வியாபிக்க வைத்து பாருங்கள். சபைகளில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிச்சமாய் மாறி பாருங்க. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்கள், உங்கள் குடும்பம் வெளிச்சமாய் மாறி பாருங்க. அந்த இடம் முழுவதுமே பிரகாசிக்கும். ஒரு ஆளுடைய வெளிச்சம் என்பது மினிமம் ஒரு 10 அடி தூரத்துக்காவது வருமே. அப்போ ஒரு சபை இருக்குது, ஒரு சின்ன கிராமத்தில் 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருந்தால் பாருங்க, 100 × 10 1000 அடி தூரங்கள், அந்த சுற்றுப்பகுதி முழுவதும் அப்படியே அந்த லைட்டு அந்த வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். 100 லைட்டு போட்டால் அந்த ஊரை எப்படி ஜெகஜோதியாக இருக்கும். இந்த லைட்டும் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நிற்கிறதில்ல, நகரும் அசையும் போகும் வரும், அந்த இடம் முழுவதுமே ஜெகஜோதியாய் மாறிவிடும். அது மாத்திரம் இல்லை, இவர்கள் வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு விதைக்கிறாங்க. அவங்க பார்க்குற ஆட்களை எல்லாம் வெளிச்சமாய் மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். இப்படி செய்வதனால தான் தேசத்தை பிடித்திருக்கிற இருளை துரத்த முடியும். அதை விட்டு அப்படியே நம்ம கையை அசைத்து கையை உயர்த்தி இருளுக்கு எதிராக சாபம் போட்டு இருளை ஓடு ஓடு ஓடுன்னு சொன்னால் எப்படிங்க ஓடும், கொஞ்சமாக லாஜிக் வேணாமா நமக்கு. அப்போ வெளிச்சத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் ஜெபம். அந்த வெளிச்சத்தை எப்படி கொண்டு போகணுங்கிறத கர்த்தர் ஆலோசனை சொல்கிறதுக்கு தான் ஜெபம். உங்களை அந்த வேலையை செய்ய வைப்பதற்கு, உங்களை வலிமைப்படுத்துவதற்கும் தகுதிப்படுத்துவதற்கும் தான் ஜெபம்.
அப்போ அந்த ஜெபத்தோடு நீங்கள் நின்று விடாமல் தெருவில் இறங்குங்க, கிரியை செய்ய ஆரம்பிங்க. இந்த யுத்தம் இருளுக்கு எதிரான யுத்தம, அதை வெளிச்சத்தை கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளால் தான் செய்ய முடியும். அதை செய்தால் தான் தேசங்களில் விடுதலை கிடைக்கும், இந்த இருண்ட காலங்களில் சுபிஷம் உண்டாகும். நமக்கு வேலையே இருண்ட நேரத்திலும் இருண்ட பிரதேசத்திலும் தான் வேலை. நீங்கள் வெளிச்சமாக இருந்தால், நீங்கள் வெளிச்சத்தை தேடுவதை விட்டுவிட்டு வெளிச்சமான இடத்தை தேடுவதை விட்டுவிட்டு நீங்கள் வெளிச்சம் ஆயிட்டீங்கன்னா இருளை தேடுங்கள், இருளான இடத்தை தேடுங்க. அங்கே தான் உங்களுக்கு வேலை இருக்குது, அங்கே தான் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போஸ்தலர் அப்படி தான் செஞ்சாங்க. ஒரு ஊருக்கு போவாங்க, அந்த ஊரில் சுவிசேஷம் அறிவிப்பாங்க, அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே அங்கேயே டேரா போட்டுற மாட்டாங்க, உடனே அடுத்து இருள் எங்கே இருக்கிறன்னு அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க. இங்கே ஒரு மனிதனை ஏற்படுத்தி வைத்து சபையை கவனிக்கவும் நடத்தவும் ஊழியம் செய்யவும் எல்லா காரியங்களை வச்சுட்டு இவங்க அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிப்பாருங்களேன், பவுல் அப்படித்தானே ஊர் ஊராக சுத்த ஆரம்பித்தார். இருளை தேடித்தானே அவர் பயணப்பட்டார். அவர் வெளிச்சமாக இருக்கிறனால இருளை தேடினார். அப்போ ரொம்ப சுலபமாக சொல்கிறேன், இருளில் இருக்கிறவங்க வெளிச்சத்தை தேடுங்க, வெளிச்சமாக்கப்பட்ட உடனே இருளை தேடி போங்கள், அந்த இருளை வெளிச்சமாக்கி விடுங்கள். நம்முடைய தேசம் பிரகாசமாகும், நம்முடைய குடும்பம் பிரகாசமாகும், தேசத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத கிரியைகளுடைய பலம் அற்றுப்போம், அது பலவீனமாய் மாறிப்போம். வெறும் ஜெபத்தோடு வீட்டில் உட்காந்து முழங்கால் போட்டதோடு நிற்காமல் ஜெபித்தவர்களுக்கு வெளியையும் வேலை இருக்கிறது என்று கர்த்தருடைய பிள்ளைகள் இனிமேல் வீட்டுக்குள்ளே கதவடைத்து கைமூடி கொண்டிருக்காம, யோசுவாவே எவ்வளோ நேரம் இப்படி முகங்கூப்புற கிடப்பாய், எழுந்துரு என்று கர்த்தர் சொன்ன மாதிரி நீங்கள் எழுந்துருங்க. வெளியில் உங்களுக்கு வேலை இருக்கிறது. இருள் நம்ம தேசத்தை விட்டு விரட்டப்பட வேண்டி இருக்கிறது. தேசம் ஒரு பெரிய ஒளிமயமான எதிர்காலத்துக்கு ஆயத்தப்பட வேண்டி இருக்கிறது. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சீக்கிரம் நிறைவேறப்போகுது. ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. இப்படி இருள் வந்து வந்து தேசமே செயல்பட முடியாமல் இருந்தால் அந்த எழுப்புதல் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? தேசத்தில் இருள் நின்று கடுமையாக வரட்டும், சூழட்டும். நீங்கள் இப்போ உள்ளே இறங்கி புறப்படும் போது தான் அந்த வெளிச்சம் இருளில் நடுவிலே பிரகாசிக்கிறதாக மாற்றப்பட போகிறது. உங்கள் தேவை இப்போ தான் ரொம்ப அதிகம். இருள் வந்து விட்டதே என்று சொல்லி வீட்டுக்குள்ளே கதவு மூடி இருக்காதீங்க. இருளில் தான் எங்களுக்கு வேலை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வீதியில் இறங்குங்கள். நீங்கள் இறங்கலைன்னா சத்துரு இந்த இடத்துல இறங்கி விடுவான். அப்படி தான் இறங்கி இருக்கிறான். இப்போ ஒன்றும் நேரம் தாமதம் ஆகிவிடவில்லை, கால தாமதம் ஆகிவிடவில்லை. இன்றைக்கு நீங்கள் இறங்கினா கூட தேசத்தில் இருக்கிற இருளை துரத்தி விடலாம். சுவிசேஷ திட்டங்களை போடுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து நாங்கள் எப்படி எங்கள் கிராமத்தை வெளிச்சமாக்கிறது, எப்படி எங்களுடைய அந்த டிஸ்ட்ரிக்டை வெளிச்சமாக்கிறது, அதற்காக நீங்கள் தேவனிடத்தில் காத்திருங்க. கர்த்தர் சொல்வார், புறப்பட்டு போ. அன்று சொன்னார், அப்படியே முகங்குப்புற கடந்து, ஐயோ எங்களுக்கு ஒரு பெரிய அந்த வெற்றி கிடைக்க முடியாமல் போச்சே, முகத்தை வெளியே காட்ட முடியாமல் போச்சே, ஒரு அடைக்கப்பட்ட நிலை. இதே மாதிரி தான் சொல்கிறார் பாருங்க, எங்களை இனிமேல் அவனாவது மதிப்பானா, நாங்கள் வெளியே போக முடியுமான்னு சொல்லி கேட்டு யோசுவா அழும்போது கர்த்தர் யோசுவாவை பார்த்து, எவ்வளவு நேரம் இப்படி கிடப்ப, எந்திரி அப்படின்னு சொன்னார். இது கர்த்தர் உங்களை எழுந்திருக்க சொல்லுகிற நேரம். ஜெபிச்சிட்டிங்க, ஓகே, இனி நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். தேவனிடத்தில் இப்போ கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய கிராமம் வெளிச்சமாகணும், நான் என்ன செய்யணும், என்னுடைய அந்த டிஸ்ட்ரிக்ட் வெளிச்சமாகணும், என் தாலுகா வெளிச்சமாகணும், என்ன செய்யணும் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல திட்டங்களை தருவார். அன்று யோசுவாவுக்கு தந்ததை போல அவைகளை எடுத்துக்கொண்டு வெளிச்சத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் வெளிச்சமாக உங்களை மாற்றிக்கொண்டு புறப்படுங்கள். எந்த இருள் உங்களுக்கு முன்னால் நிற்குதுன்னு பார்க்கலாம். தேசம் சீக்கிரமே ஒரு பெரிய வெளிச்சத்தின் அறுவடையை சந்திக்கும். கர்த்தர் வருகிறார். அவர் வருகைக்கு முன்பாக அவருடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்பட போகிறது. அது உங்களை கொண்டு தான் நிறைவேற்றப்பட போகிறது. இப்போ நம்ம தலைகளை தாழ்த்தி தேவனுடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். இனி வருகிற நாட்களில் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு எல்லா வீதிகளில் இறங்க போகிறோம். கர்த்தருடைய காரியத்தில் கிரியை செய்வதற்கு தூசியை தட்டிவிட்டு எழுந்திருக்க போகிறோம். தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்த போகிறார். அதுக்கு முன்னால் நீங்கள் உங்களை வெளிச்சமாக்குங்க. வெளிச்சத்தை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். தேசத்தில் இனி இருள் இல்லாதபடிக்கு, இருள் சூழ்ந்த இடத்துக்குள்ளெல்லாம் போங்க. உங்களுக்கு அங்கே தான் வேலை இருக்கிறது. ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய எங்கள் கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் பேசின எங்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் கவனித்து கேட்டீர். ஜெபிப்பது நல்லது. குழுவாக கூட்டமாக உபவாசித்து பல மணி நேரங்கள் காத்திருந்து ஜெபிப்பது நல்லது.
ஆனால் ஜெபிப்பதோடு கூட நாங்கள் நின்று விட்டதனால்தான் எங்கள் தேசத்தில் பொல்லாத கிரியைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் விளைந்து இன்றைக்கு பெரிய அளவிலே அவைகள் வியாபிக்க ஆரம்பித்திருக்கின்றன. ஆண்டவரே நாங்கள் கை முடக்கி கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஜெபம் மாத்திரம் போதும் என்று நாங்கள் இருந்துவிட்டு கிரியைகளை மறந்ததுனால தான் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்குள்ளே சாத்தான் இருளை விதைக்க ஆரம்பித்து விட்டான். எங்களுடைய காலங்களை உடைய கைகளிலே நாங்கள் தருகிறோம். யோசுவாவை நோக்கி சொன்னதை போல நீர் சொல்லுகிறீர், எழுந்திரு என்று. எழுந்திரு, இதுவரைக்கும் ஜெபித்தோம், இனி கிரியை செய்ய புறப்படுகிறோம். சபையாக, குழுவாக, குடும்பமாக, தனி நபராக இருளை தேடி வெளிச்சத்தை ஏந்தி கொண்டு நாங்கள் புறப்படுகிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தைகளால் எங்கள் கண்களை நீர் திறந்து விட்டு இருக்கிறேன். ஜெபத்திலே உடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜெபத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய உம்முடைய திட்டங்களையும் சித்தங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜெபத்திலே அவைகளை நிறைவேற்றத்தக்கதான பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதோடு நாங்கள் திருப்தி அடைந்து விடாமல் இன்றைக்கு நாங்கள் வீதியிலே இறங்குகிறோம் ஆண்டவரே, வெளியே புறப்பட்டு வருகிறோம் ஆண்டவரே. வெளியெல்லாம் இருள், தேசமெல்லாம் இருள், கார் இருள் மூடியிருக்கு. எவ்வளோ நாள் இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்க போகிறோம். இறங்குகிறோம், வெளிச்சத்தின் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் விதைக்க வேண்டிய வெளிச்சத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களை வெளிச்சமாய் மாற்றிக்கொண்டு இருளை நோக்கி புறப்படுகிறோம். இருளே உனக்கு எதிராக இதோ எழும்பி புறப்படுகிற வெளிச்சத்தின் சேனையாக நாங்கள் புறப்படுகிறோம். கை முடக்கி கொண்டிருந்த காலம் போதும், இனி நாங்கள் எழும்பி கிரியை செய்கிற காலம் வந்துவிட்டது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இன்று இரவிலே உம்முடைய பிள்ளைகள் காத்திருந்து ஜெபிக்கும் போது அவர்கள் செய்ய வேண்டிய திட்டத்தை வெளிப்படுத்துவீராக. அவர்கள் இத்தனை காலம் ஜெபித்திருக்கிறார்கள், ஜெபத்தோடு அவர்கள் நின்று விடாமல் அவர்கள் வெளியே புறப்படட்டும், வெளிச்சத்தை கையில் எடுத்துக்கொள்ளட்டும். தேசத்தில் இருள் சூழ்ந்த பகுதிகளை, தங்களை சூழ இருள் இருக்கிற பகுதிகளிலே அவர்கள் செய்ய வேண்டிய திட்டங்களை கொடும் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே சுவிசேஷர்களை எழுப்பும். எங்கள் நடுவிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சுமந்து செல்கிறவர்களை எழுப்பும். உம்முடைய பிள்ளைகளை வெளிச்சமாய் மாற்றுகிற சபைகளை எழுப்பும். வெளிச்சத்தின் பிள்ளைகளை திரளாய் உற்பவித்து பிறப்பிக்கிற அநேக ஊழியக்காரர்களை எழுப்பும். வெளிச்சத்துக்குள்ளே எங்களை நடக்க வைக்கிற ஆண்டவரே நல்ல ஜெப வீரர்களை, நல்ல தலைவர்களை, நல்ல ஊழியக்காரர்களை, நல்ல அப்போஸ்தலர்களை எங்கள் நடுவில் எழுப்பும். எங்கள் தேசம் வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நிரப்பப்படட்டும், வெளிச்சத்தின் வார்த்தைகளால் நிரப்பப்படட்டும். வெளிச்சத்தின் ஊழியர்கள் எங்கள் தேசத்தில் தைரியமாய் நடமாடட்டும் ஆண்டவரே. இருளானது துரத்தப்படட்டும். வெளிச்சத்தின் நாட்கள் வருகிறது. நாங்கள் அதை இன்னும் எடுத்துக்கொண்டு போய், சுமந்து கொண்டு போய் இருள் நிறைந்த இடத்திலெல்லாம் விதைக்கப் போகிறோம். அதற்குண்டான காரியங்களை நீர் எங்களோடு பேசி சொன்னதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் இருளார்ந்து பற்றி கொள்ளாதபடி, எந்த சபையையும், எந்த ஊழியத்தையும், எந்த ஊழியக்காரனையும் இருளானது தொட்டு விடாதபடி, கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தினால் அவர்களை மூடி, வெளிச்சத்தினால் அவர்களை சூழ அலங்கம் எழுப்பி அவர்களை பாதுகாவல் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே என் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென்.